أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر இன்ஷாஅல்லாஹ் இரண்டாவது உரையினை ஆற்றுவதற்கு நாங்கள் தாரூஹுதா பெண்கள் அரபு கல்லூரியின் அதிபரும் ராபிதத்து அஹ்லி சுன்னாவின் பிறவி தலைவருமான மதிப்புக்குரிய ஷேக் கலாநிதி முபாரக் மதனி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர் சகோதரிகளே அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் கொண்டு சேர்ந்திருக்கின்றோம். இவ்வாறான மஜ்லிஸ்களில் உட்காருகிறவர்களை சூழ மலக்குகளும் உட்கார்ந்து கொள்கிறார்கள். மலக்குகள் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா இவ்வாறான மஜ்லிஸ்களில் அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு மலக்குகளை சாட்சியாக வைத்து பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயன் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாவ மன்னிப்பு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே அல்லாஹ் பார்க்காத பேசாத மனிதர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துமாறு சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதாவது அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய கருணை, அவனுடைய இரக்கம் என்பது ஒவ்வொரு அடியானும் வேண்டி நிற்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் யாருமே உங்களுடைய அமல்களை கொண்டு சுவர்க்கம் நுழைவது கிடையாது, உங்களுடைய அமல்களுக்காக அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கம் தருவதில்லை, மாறாக அல்லாஹுடைய அன்பு கருணை கிடைக்கும் போதுதான் உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உண்மையிலே யதார்த்தமானது, ஏனென்றால் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்குரிய பரிசா அந்த சுவர்க்கம் என்று நாம் சுவர்க்கத்தை பற்றி பார்த்தால் நிச்சயமாக நாம் செய்வது ஒன்றுமே இல்லை. சுவர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது அது மிக 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 உயர்ந்ததா. சுவர்க்கம் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை பொதுவாக அல் ஜன்னா என்ற பெயராக அழைக்கப்படுகிறது. ஜன்னத் என்றால் நேரடியான அர்த்தம் தோப்பு, தோட்டம், பூங்கா என்ற கருத்துக்கள் அதற்கு இருக்கிறது. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய அந்த சுவர்க்கத்தை நாம் பார்க்கிற போது ஒரு பெரிய தோப்பு, அது நிறைய பழம் தரக்கூடிய மரங்கள் நிறைந்த தோப்பு. அந்த தோப்பிலே அப்பிள் மரம், ஆரஞ்சு மரம், மாதுளை, இன்னும் என்னென்ன மரங்கள் எல்லாம் பழம் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இருக்கு. அந்த தோப்பினுள் இருக்கிற மணலை பார்த்தால் குங்குமமாக இருக்கும். அங்கு அந்த தோப்புக்கு மத்தியிலே
ஆறுகளோ, ஆறுகள் என்று சொல்லும் போது பெரிதாக தோண்டி ஆழமாக அமைந்த ஆறுகள் கிடையாது. ஆறுகளோடும் மேலாளோடும் ஆனால் ஆறாயிருக்கு, அல்லாஹ்வுக்கு தோண்டப்பட்டிருக்காது, ஆனால் பெரிய ஆறுகள். அந்த ஆறுகளிலே ஓடுகிற தண்ணீர்களை பார்த்தால் விசித்திரமாக இருக்கும். முழுக்க முழுக்க எந்த கலங்கமும் இல்லாத தூய்மையான நீர் ஓடிக்கொண்டிருக்கும். சில ஆறுகளில் தேன் ஓடிக்கொண்டிருக்கும், சில ஆறுகளில் பால் ஓடிக்கொண்டிருக்கும், சில ஆறுகள் மது ஆறுகளாக இருக்கும். ஆனால் அந்த மதுபானம் போதை தராது. இப்ப ஆற்றங்கரை ஊரங்களிலே பெஞ்சுகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அதாவது மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மரம் ஒரு அடி, ஆனால் அதனுடைய கிளை 100 வருடங்கள் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு நீளமானதாக இருக்கும். அது கீழே பெஞ்சஸ். அந்த ஆற்றங்கரை ஊரங்களிலே தங்க கிண்ணங்கள் இருக்கும். அந்த கிண்ணங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை விட அதிகமாக பறக்கப்பட்டிருக்கும். இப்படி ஒரு பூங்கா. இதற்குள் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுக்கு கட்டுகிற வீடுகளை பார்த்தால் சில வீடுகள் முழுக்க முழுக்க தங்க கற்களால் கட்டப்பட்டிருக்கும், சில வீடுகள் வெள்ளி கற்களால் கட்டப்பட்டிருக்கும், சில வீடுகள் தங்கமும் வெள்ளியும் கலந்ததாக இருக்கும். ஒரு கல்லு வெள்ளி, ஒரு கல்லு தங்கம். இந்த விடையில வச்சு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற சிமெண்ட், நம்ம சிமெண்டாக பயன்படுத்துவது இந்த உலகத்தில் இந்த கெமிக்கல்ஸ், அங்கே என்ன பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டால் கஸ்தூரி. அந்த கல்லுகளுக்கு இடையில் வைக்கப்படுகிற சிமெண்ட் வந்து கஸ்தூரி. வந்த சுவர்க்கத்திலே போடப்பட்டிருக்கிற கட்டில்கள் உயர்ந்தவை, தலையணைகள் உயர்ந்தவை, அங்கே போடப்பட்டிருக்கிற சோஃபா செட்டுகள், கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள், கிச்சனில் இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் தங்க பிளேட்ஸ், அங்க பயன்படுத்தப்படக்கூடிய கிண்ணங்கள் தங்க கிண்ணங்கள், ஸ்பூன் தங்கமாக இருக்கும், கீழே போடப்பட்டிருக்கிற டைல்ஸ் முத்து மரகதமாக இருக்கும். இப்படியான அந்த உயர்ந்த சுவர்க்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு ஈக்குவல் ஆகுமா என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த அமலுக்கு பரிசாக சுவர்க்கம் என்றால் கிடையாது. அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இரக்கம், அவனுடைய கருணை, அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வாழ்த்தையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கும் அதுதான் நிலைமையானு கேட்கிறார். ஆம், எனக்கும் அதுதான் நிலைமை, நான் செய்கிற அமல்கள் என்னை சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்காது, ஆனால் என்னுடைய ரப் அவனுடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் கருணைக்கும் உரியவனாக என்னை ஆக்கிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய கருணை, அவனுடைய இரக்கத்தின்பால் எப்போதுமே தேவை உள்ளவனாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அர்ஜு இலைக ரஹ்மத்தக், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அந்த அன்பு கருணை எனக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கோபம், அவனுடைய சாபம் என் மீது வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் என்னை கோபத்தோடு பார்த்துவிடக்கூடாது. சாதாரணமாக இந்த உலகத்தில் இருக்கிற நாம் ஒருவரை நேசிப்போம், நேசிக்கிறவர் நம்மை கோபத்தோடு பார்த்தால் நம்மால் அதை ஜீரணிக்க முடியாது. உண்மையாக நேசிக்கிற ஒரு மனைவி, அவளை அவளுடைய கணவன் கோபத்தோடு பார்த்தால் அவளுக்கு 2 நாட்களுக்கு தூக்கம் இருக்காது. அதனால ரசூலுல்லாஹ் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால், உங்களுடைய மனைவி உங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று நீங்கள் பயந்தால் அவர்களை அழைத்து வைத்து அட்வைஸ் பண்ணுங்க, நல்ல புத்தி சொல்லுங்க. அந்த புத்தியையும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் ஃபஹ்ஜுருஹுன்ன ஃபில் மபாஜி, படுக்கையில் அவர்களை நீங்கள் பிரிந்திருங்கள். அதாவது ஒரு பெட்டில் அவ்வளோ பெட்டில் வந்து படுக்கிறபடியானா நீங்கள் அந்த பெட்டில் படுக்காமல் வெளியில் போய் படுங்க போகல.
அல்லது கீழறங்கப்படுங்க, அல்லது அந்த இடத்தை விட்டுட்டு ஓர் இடத்துக்கு போய்படுங்க. அதாவது உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க. ஈமானும் ரோஷமும் உள்ள மனைவி என்ன செய்வாங்க? உடனே சரண்டர் ஆகிடுவாங்க. இது அல்லாஹ் தஆலா சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிமுறை. இப்ப உண்மையிலே இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார் என்றால் அந்த நேசிக்கிறவருடைய கோப பார்வை இருக்கிறது, அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. இப்ப நாம் அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பவர்கள். நம்முடைய உயிர், நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம், நம்முடைய பொருளாதாரம், அனைத்தையும் விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய கோபப்பார்வை என் பக்கம் வந்துவிடக் கூடாது என்பது நிச்சயமாக உள்ளத்தில் ஓரளவாவது ஈமானை வைத்திருக்கிறவர்கள் கவனமாக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலேதான் மறுமையை அல்லாஹுத்தால எல்லோரையும் பொதுவாக பார்ப்பான், பார்க்காமல் இருக்க மாட்டான். எல்லோரோடும் அல்லாஹ் பேசுவான். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்பு, உங்கள் ஒவ்வொருவரோடும் அல்லாஹ் பேசுவார். எல்லோரோடும் அல்லாஹ் பேசுவார். ஆனால் சில ஹதீஸ்களை நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் சிலரை பார்க்க மாட்டான், சிலர் ஒன்றும் பேச மாட்டான் என்று வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸில் பொதுப்படையாக அல்லாஹ் ஒவ்வொருவரோடும் பேசுவான். மா மின்கும் மின் அஹதின், உங்களில் யாருமே இல்லை, விதிவிலக்காக அவர்களோடு அல்லாஹ் பேசியே ஆகுவார். ஆனால் சில ஹதீஸ்களை பார்க்கும் போது அல்லது சில குர்ஆன் வசனங்களை பார்க்கும் போது சிலரோடு அல்லாஹ் பேச மாட்டான், சிலரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று வருகிறது. இதற்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், பேசுவான் அல்லாஹ் பொதுவாக, ஆனால் அவர்களோடு அன்போடு பேச மாட்டான். இரக்கத்தோடு கருணையோடு அல்லாஹ் பேச மாட்டான். கேள்வி கேட்பவன் அல்லாஹ், கேள்விகளை கோபத்தோடு கேட்பான். நீங்கள் வர வேண்டாம் போங்கள் என்று கோபத்தோடு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு லிஸ்டை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த கூட்டத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்தும் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று கூட்டத்தினர் இருக்கிறார்கள், அவர்களோடு மறுமையிலே அல்லாஹ் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்கவும் மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். வலஹும் அஜாபுன் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று மூன்று தடவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். மூன்று பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் மரணங்களை பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது. இப்படி மூன்று தடவை சொன்னபோது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்களாக, இந்த நஷ்டமடைந்த கை சேதப்படக்கூடிய அந்த மூன்று பேரும் யார் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூன்று பேரும் யார் தெரியுமா? அல் முஸ்பிலு இசாரஹு, தன்னுடைய கீழாடையை கீழே தொங்க விடக்கூடியவர், வல் மன்னான் கொடுத்ததை சொல்லி காட்டுபவர், வல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹல்ஃபில் காதி, தன்னுடைய பொருட்களை பொய் சத்தியம் செய்து விற்பவர் என்று சொன்னார். இப்ப சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு நம்ம ஒரு பெரிய பெருமானம் கொடுக்க மாட்டோம், சில விஷயங்களுக்கு கடுமையான பெருமானம் கொடுப்போம். ஆனால் நாம் கடும் பெருமானம் கொடுக்கிற விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சில நேரம் சிம்பிளாக இருக்கும். நம்ம கேர்லெஸ்ஸாக செய்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் பயங்கரமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மூன்றும் இன்று நம்மிடம் சிம்பிளாக சாதாரணமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல முதலாவது, மறுமையிலே அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்காத, இரக்கத்தோடு பார்க்காத, அல்லாஹ் இரக்கத்தோடு பேசாத, அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய
கடுமையான தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய முதலாவது மனிதன் யார் என்றால், தன்னுடைய கீழாடையை தொங்க விடக்கூடியவன். அப்படினால் என்ன? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை ஒழுங்குகள் பற்றி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்றால் ஒரு வாழ்க்கை திட்டம் என்று நாம் பேசுகிறோம். அந்த வாழ்க்கை திட்டத்திற்குள் உள்ள ஒரு பகுதிதான் ஆடை பற்றிய சட்டங்களும். ஒரு பெண் எப்படியான ஆடைகள் அணிய வேண்டும், ஒரு ஆணுடைய ஆடைகள் எப்படி அமைய வேண்டும், முழு வழிகாட்டிலையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவன் ஆடை அணிகிற போது அவனுடைய கீழாடை கரண்டைக்கு கரண்டை காலுக்கு கீழே வருவதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதுல சோதனை, இதுலேயும் போய் மார்க்கமானு நீங்க கேட்டால் இது ஒரு சோதனை. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோமா இல்லையா என்று பார்ப்பதற்கான ஒரு சோதனை. கரண்டைக்கு கீழே நம்முடைய ஆடை செல்லக்கூடாது. சென்றா என்ன பிரச்சனை என்று யாராவது கேட்டால் இதுதான் பிரச்சனை. அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த கொமனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது பெண்கள் குறிப்பாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், கரண்டைக்கு கீழே ஆடை போனால் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான் என்று சொன்னால் பெண்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க. எவ்வளவு பயத்தோடு இருந்தாங்க என்று பாருங்க. பெண்களும் அப்படித்தான் உருக்கணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் ஒரு சான் கீழே விட்டுக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். ஒரு சான் கீழே விடுறால் பொதுவாக ஒரு மூமினுடைய ஆடை இலா நிஸ்பி சாத்திஹி என்று சொன்னார்கள். அவனுடைய கண்டை வரை இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு மூமினுடைய ஆடை அவனுடைய கண்டை கால் இருக்கிறது, அந்த கண்டை கால் வரைக்கும் இருப்பதுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறார்கள், அந்த கண்டையில் இருந்து ஒரு சான் பெண் கீழே தொங்க விடட்டும் என்றார்கள். ஒரு சான் கீழே விட்டால் பாதம் வெளியே தெரியுமே என்றார்கள். ஒரு மூலம் விட்டுக்கங்க, அதை விட கூட விட வேண்டாம் என்றார்கள். இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் பெண்கள் தங்களுடைய பாதத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது. பெண்கள் பாதம் சொக்ஸால மறைக்கணும் வந்தா அப்படி கிடையாது, அது கூட விருப்பம். சொக்ஸால மறைக்க விரும்பினால் அது உங்களுடைய விருப்பம், மறைக்கலாம். ஆனால் பெண்கள் தங்களுடைய பாதம் வெளியே தெரியாத முறையில் தான் தங்களுடைய கீழாடையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கீழே தொங்க விடலாம். எதுவரை தொங்க விடலாம்? அந்த கணுக்கால் இருக்கிறது கரண்ட கால், அந்த கால் வரைக்கும் தான் விடலாம். அந்த காலில் வரக்கூடிய அந்த மொழி இருக்கு, அந்த மொழி வரைக்கும் வரலாம். கீழே நிலத்தில் படக்கூடிய முறையில் அமைந்து விட்டால் அது சின்ன பாவம் அல்ல, பெரும் பாவமாக கருதப்படும். இங்கே சில சகோதரர்களுக்கு ஒரு குழப்பமான நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலை என்று கேட்டால், சில ஹதீஸ்களில் பெருமைக்காக என்கிற வாசகம் வருகிறது. பெருமைக்காக அணிந்தால் தானே இந்த பிரச்சனை என்கிற கேள்வி நிறைய பேரிடம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதை பொறுத்தவரையில் பெருமைக்காக வேண்டி ஒருவர் அணிந்தால் அது 100% ஹராமாகும், பெரும்பாவமாகும், அதில் எந்த சிக்கலும் கிடையாது. பெருமைக்காக வேண்டி ட்ரௌசராக இருக்கலாம், ஜீன்ஸாக இருக்கலாம், அல்லது சாரனாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், சவுபாக இருக்கலாம், பிரம் போட்டிருக்கிறத போல உள்ள சவுபாக இருக்கலாம், எந்த ஆடையாக இருந்தாலும் கரண்டைக்கு கீழே அது பெருமைக்காக அணியப்படுமாக இருந்தால் அது பெரும்பாவம் என்பதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. இரண்டாவது ஒரு நிலை இருக்கிறது என்ன கேட்டால், ஒருவர் கரண்டைக்கு மேலே உடுக்கிறார். இப்ப ட்ரௌசர் தைக்கும் போது ஆண் ஒருவர் ட்ரௌசர் தைக்கும் போது டெய்லர் கிட்ட அளவு கொடுக்கிறார், என்ன கரண்டைக்கு மேலதான் இருக்கணும். உண்மையிலே டெய்லர் தைச்சு கொடுத்தது கரண்டைக்கு மேலதான் இருக்கு. ஆனால் சில நேரங்களில் பசி ஏற்படும் போது அல்லது அவருடைய உடம்பில் ஏற்படக்கூடிய பலவீனத்தின் போது
அந்த கவுசர் கொஞ்சம் கீழே போகுது. இது வேண்டும் என்று போகுதா? இல்ல, அவருடைய கண்ட்ரோலை தாண்டி போவது. இப்படி போனால் குற்றம் இல்லை. இதுவும் கருத்து வேறுபாடு இல்லாத விஷயம். இதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், ஒரு நாள் கிரகணம் ஏற்பட்ட போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு டென்ஷனா பள்ளிக்குள்ள வராங்க, அந்த கீழாடைய முடிச்சுட்டு வராங்க, அந்த கீழே இழுபட்டு வருது. கிரகணம் ஏற்பட்டவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தில் பெரிய ஒரு மாற்றம், பயம், மறுமை உண்டாக போகிறது என்ற பயம். அந்த பயத்தோடு அவர்கள் வருகிறார்கள், கீழாடி எப்படி பிடிச்சிட்டு வராங்க, அது கரண்டை கீழே படுது. இந்த இது போர்பஸ்லி செய்யல. அதே போன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கரண்டைக்கு மேலே உடுக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆடை கீழே போய்விடுகிறது, இதுக்கும் இந்த தண்டனை கிடைக்குமா என்ற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பெருமைக்காக செய்பவன் அல்ல, உன்னை அறியாமல் அது கீழே போகிறது என்றார்கள். எனவே நம்மை அறியாமல் நம்முடைய ஆடை கீழே போனால் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, அது குற்றமும் இல்லை. நம்ம ஆடையை தயாரிக்கும் போது, தைக்கும் போது கரண்டைக்கு மேலதான் தைத்திருக்கோம். சில நேரம் சாரம் எடுக்கக்கூடியவர்கள், வேட்டி கட்டக்கூடியவர்களை பொறுத்தளவில் சில நேரம் கட்டிட்டு போவாங்க, ஒவ்வொரு ஸ்டைல்ல. அவர்களை அறியாமல் சில நேரங்களில் அந்த வேட்டி வழுகி கீழே கரண்டை கீழே வரும், பிரச்சனை இல்லை. ஆனா அவர் உடுக்கும் போது கரண்டைக்கு மேலதான் உடுத்திருப்பார். மூன்றாவது நிலை என்ன என்று கேட்டால், ஒருவர் சாரம் எடுத்திருக்கிறார், அவருடைய கரண்டைக்கு கீழே உள்ள பகுதியில் ஒரு காயம் இருக்கிறது அல்லது ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதாவது அவர் மறைத்தே ஆக வேண்டிய ஒரு நிப்பந்த சூழ்நிலை இருக்கிறது. இப்ப அவர் கரண்டைக்கு கீழே சாரம் எடுத்திருக்கிறார். இது பாவமா? இதுவும் பாவம் இல்லை. ஏனென்றால் நிப்பந்தங்கள் தடுக்கப்பட்டவற்றை அனுமதிக்கும். எல்லா நிப்பந்தமும் தான் எல்லா தடுக்கப்பட்டவற்றையும் நமக்கு அனுமதிக்கும். இப்ப பெண்கள் சர்ஜரிட்ட போகும் சூழல் வருது, அசில்ல போகலுமான்னு கேட்டா முடியாது. ஒரு அந்நிய ஆணோடு ஒரு பெண் தனி இருக்க முடியாது, பேச முடியாது, பார்க்க முடியாது என்று சொன்னால் எப்படி தன்னுடைய ஆர்வத்தை ஒரு அந்நிய ஆணிடம் காட்டுவது? நிப்பந்தம், வேற பெண் டாக்டர்ஸ் இல்லை. நிப்பந்தம் தடுக்கப்பட்டதை அனுமதிக்கும். அந்த அடிப்படையில் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த நிப்பந்தத்தில் அவர் கரண்டை கீழே உடுக்கலாம். இப்ப நான் சொன்ன இந்த மூன்று விஷயமும் கருத்து வேறுபாடு இல்லாத அம்சங்கள். நாலாவது தான் என்ன, ஒருவர் கரண்டை கீழே உடுத்துட்டு வாரார், நம்ம சொல்றோம் உடுக்காதீங்க. ஏன் கரண்டை கீழே போன பாவம் என்று சொல்றோம், நாம் பெருமை கொடுக்கலையே சொல்றார். அவர் டெய்லருக்கு அளவு கொடுக்கும் போது எப்படி அளவு கொடுக்கிறார்? கரண்டை கீழே அவற்றை சில டெய்லர் மாதிரி இருக்கிறாங்க, கரண்டைக்கு மேல தைக்க மாட்டாங்க. நம்ம கரண்டைக்கு மேல் என்று சொன்னாலும் அவங்க கீழே எடுத்தாத்தான் அவங்களுக்கு திருப்தி, அவங்களோட டெய்லரிங் பெர்ஃபெக்டா இருக்கின்றதுக்கான அடையாளமாக அவர்கள் நினைப்பார்கள். கரண்டைக்கு கீழே தான் இவர் கவுசரை தைத்திருக்கிறார். இப்ப வரைக்கும் சொன்னால் நான் பெருமைக்கு தைக்கவில்லை. இதனுடைய நிலை என்ன? இமாம்கள் மத்தியில் இதில் கருத்து ஒருபாடு இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் கூட ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமான கருத்து என்னவென்றால், அவர் பெருமைக்காக இருந்தாலும் சரி, பெருமை இல்லாமல் இருந்தாலும் சரி, கரண்டைக்கு கீழே அவர் உடுப்பது கூடாது. என்ன ஆதாரம் என்று கேட்டால், இந்த கரண்டைக்கு கீழே பெருமைக்காக உடுப்பவர்களை பற்றி சொல்லுகிற போது வரக்கூடிய தண்டனையும், பொதுவாக கரண்டைக்கு கீழ் உடுப்பவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய தண்டனையும் வேறுபடுகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமை கொடுக்கிறவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைன் ஃபின்னார், கரண்டைக்கு கீழ் ஆடை வந்து விட்டால் அந்த கால் பகுதி நரகத்திலே இருந்தார்கள். ரெண்டு தண்டனையும் வேறு என்கிற போது, பெருமைக்காக ஒருவர் கரண்டைக்கு கீழே அணிந்தால் அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது.
பெருமை இல்லாமல் கரண்டைக்கு கீழே அவர் வேண்டும் என்று உடுத்தால், வேண்டும் என்று உடுத்தால் அது நரகத்திற்கு அவரை கொண்டு போய் சேரும். இதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் என்னன்னு கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தொழுகைக்காக இமாமத் செய்ய வருகிற போது குற்றப்பட்டு அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த வரலாறு நம் எல்லோருக்கும் தெரியும். வீட்டில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பதற்காக பலர் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய முதுகில் சுமார் 6-7 தடவைகள் இரண்டு பக்கமும் கூறுகள ஒரு கத்தியினால் குத்தப்பட்டது. ஒரு தடவை, ரெண்டு தடவை இல்ல, 7 தடவை தொடர்ச்சியாக அப்படி கத்தியை குத்தி குத்தி பிடுங்கி பிடுங்கி குத்தினர். உயிருக்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் ஒரு இளைஞர் வருகிறார். அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது. வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு போகிறார். போனவரை உமர் அலியல்லானவர்கள் அழைக்க சொல்லுகிறார்கள். அவர் அழைக்கப்பட்டு வந்ததும் உமர் அலியல்லானவர்கள் சொன்னார்கள், எப்ன அஹி, சகோதரனின் மகனே, கஸ்ஸர் சௌபக், உன்னுடைய ஆடை கரண்டைக்கு கீழே போகிறது, அதை நீ கட் பண்ணிக்கொள். தூய்மையானதாகவும் உன்னுடைய ரப்புக்கு விருப்பமானதாகவும் இருக்கிறது என்று சொன்னார். அங்க விசாரிக்கல உமர் அலியல்லானவர்கள், நீ பெருமை கொடுத்திருக்கிறாயா பெருமை கொடுக்கலையா என்று விசாரிக்கவில்லை. அடுத்தது அவர்கள் இருந்த கண்டிஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அவர்களுடைய பார்வை அங்கே போகிறது என்றால் ஒரு பாவம் என்பதனால் தான் உமர் அலியல்லானவர்கள் அதை பார்த்தார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். எனவே கரண்டைக்கு கீழே ஆண்கள் ஆடையை அணிவது என்பது ஒட்டுமொத்தமாக கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்ன அந்த விளக்கங்களுக்கு ஏற்ப அப்படி நடந்து கொள்கிறவரை அல்லாஹ் மறுமையிலே கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், இரக்கத்தோடு பேச மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறார். இரண்டாவது சாரார் யார் என்று கேட்டால், அல் மன்னான், கொடுத்ததை சொல்லி காட்டுபவன். உண்மையிலேயே மனிதனிடம் காணப்படக்கூடிய ஒரு அசிங்கமான பண்பு தான் அந்த கொடுத்ததை சொல்லி காட்டுவது. இஸ்லாம் நிறைய கொடுக்க சொல்லுது. கொடுக்கும் போது எப்படி கொடுக்க சொல்லுது என்று கேட்டால், உனது வலது கையால் கொடுப்பது இடதுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு கொடுப்பதை ரகசியம் வேண சொல்லுகிறது. அப்ப கொடுப்பதை ஒரு மனிதன் சொல்லி காட்டினால் அவனுடைய தர்மம் பாத்திலாகி விடுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். வலா துபத்திலு சதகாத்திக்கும் பில் மன்னிவல் அதா, உங்களுடைய தர்மங்களை நீங்கள் சொல்லி காட்டுவதன் மூலமும் தர்மம் செய்துவிட்டு அவருக்கு தொல்லை கொடுப்பதன் மூலமும் பாத்திலாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார். இன்றைக்கு மனிதனை பொறுத்தவரையில் உதவி செய்கிறார், பிறகு திடீரென மாறார். ஒரு சகோதரர் வாரார், நல்ல நண்பர், ஹெல்ப் கேட்கிறார், கொடுக்கிறார். மாஷா அல்லாஹ் கொடுத்த ஹெல்ப்பை வைத்து அவர் வளர்ந்து வந்து விட்டார், ஒரு நல்ல நிலையை அடைகிறார். பிறகு என்ன நடக்குது, எனக்கு ஒரு தேவை வருகிறது, அவர் கேட்கிறார். ஆனால் அவரால் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் உண்மையாகவே இருக்கலாம், அல்லது அவர் விரும்பாமல் கூட இருக்கலாம். அது அவருடைய நிலை. உடனே என்ன சொல்றாங்க, இவர் எப்படி பிசினஸ் செஞ்சா தெரியுமா, இந்த நிலைக்கு இவர் எப்படி வந்தார் தெரியுமா, இப்படி சொல்லி காட்டுவது. சிலர் ஜகாத்தை கொடுத்து விட்டு சொல்லி காட்டுகிறார்கள், சிலர் சதகா செய்து விட்டு சொல்லி காட்டுகிறார்கள், சிலர் இந்த அனர்த்தங்களின் போது உதவி செய்து விட்டு சொல்லி காட்டுகிறார்கள். பைக் வாங்கி கொடுப்பார், ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார், அல்லது ஒரு கிணத்தை கட்டி கொடுப்பார், அல்லது அவருடைய பிள்ளை அனாதையாக இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு உதவியை எடுத்துக் கொடுப்பார். இப்படி செய்து விட்டு அதை சொல்லி காட்டுவது, இது மிக மோசமான ஒரு பண்பாகும். பொதுவாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது தவிர, ஒரு சகோதரனின் உள்ளத்தில் வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துவது இஸ்லாம் விரும்பவில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள். சொல்லுகிறார்கள்,
அமல்களிலே சிறந்த அமல் எது வந்தால், அமல்களில் சிறந்த அமல் எது வந்தால் உன்னுடைய சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் நீ மகிழ்ச்சி ஏற்படுத்துவது. சகோதர முஸ்லிமின் உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துவதற்காக வேண்டி நிறைய பிரயத்தனங்களை செய்திருக்கிறார்கள். சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லஅன் அஅதகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் ஷஹ்ரன், இந்த பள்ளியில், இந்த பள்ளி நான் சொன்னது மஸ்ஜித் நபவி, இந்த பள்ளியில் ஒரு மாதம் இஃதிகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்ன தெரியுமா? என்னுடைய ஒரு சகோதரனுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி அவனோடு அலைவது, அவனோடு திரிவது ஒரு மாதம் மஸ்ஜித் நபவியில் இஃதிகாஃப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்றார்கள். அப்ப ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியை படுத்த வேண்டும். அந்த வகையில் அல்லாஹ் நமக்கு தந்தா கொடுக்கும், ஏழைகள், வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடியவர்கள், அனாதை குழந்தைகள், விதவைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், கடன்பட்டு கஷ்டப்படுகிறவர்கள், இப்படியானவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது செய்ய வேண்டும். யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்தால் வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்தி மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹீ, ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹுடைய உதவி அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது அல்லாஹுடைய தூதர் வாக்களிக்கிறார்கள். உதவி செய்வோம், செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடாது. இது பெண்களிடத்தில் மிக மோசமான ஒரு பண்பாக இருக்கிறது. பெண்கள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை வரும், அதிலே குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கு மத்தியில். இப்போ சகோதரி கல்யாணம் முடிச்சுட்டா, கணவன் நல்ல வசதியா இருக்கிறார், அடுத்த சிஸ்டரை கல்யாணம், மஷா அல்லாஹ் இவர்கிட்ட கேட்டுன்னு இவர் கொடுப்பார், கணவன்கிட்ட கேட்டு நிறைய ஹெல்ப் இவரால் பண்ணினான், தன்னுடைய தங்கச்சிக்குரிய கல்யாண செலவுகள் மற்ற தேவைகள் எல்லாம் இவரை செஞ்சோம். பிறகு சின்ன ஒரு பிரச்சனை வரும், வந்தனா அவ்வளவு சொல்லி காட்டுறது. இன்னும் சில கேவலமான டைப்பான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா திரும்ப கேட்கிறது, கொடுத்தது திரும்பி கேட்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஆஇது ஃபீ ஹிபத்திஹி கல் கல்பி யஊது ஃபீ கைதிஹி, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி கேட்பவன், ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான், வாந்தி எடுத்து விட்டு அதை திரும்ப சாப்பிடுகிற நாயை போன்றவர் என்றார் அக்ரமகுமுல்லா. அன்பளிப்பை கொடுத்து விட்டு ஒரு பிரச்சனை வார நேரத்தில் அந்த அன்பளிப்பை திருப்பி கேட்பவன், நாய் வாந்தி எடுக்கிறது, அந்த வாந்தியை அது திரும்ப சாப்பிடுகிறது, அது போன்ற ஒரு கேவலமான பண்பை உடையவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் செய்வதை மறைத்து செய்ய வேண்டும், யாருக்கும் தெரியக்கூடாது. அதுல குறிப்பாக ஆண்கள் நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால் மனைவிமாருக்கு தெரியாம செய்யும், மனைவியில் உள்ள ஒரு ஒரு ஈடுபாடு, ஒரு அன்பு, அபரிமிதமான நம்பிக்கையினால நீங்க சொல்லுவீங்க. பிறகு என்ன நடக்கும் என்றால் அதை அப்படியே சுத்தி கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் சுய கௌரவம் இருக்கிறது. நம்முடைய கிராமங்களில் சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. நம்முடைய பார்வையில் காகம் கருப்பு தான், ஆனால் அதனுடைய குஞ்சு அதற்கு பெருமை. ஒவ்வொருவருக்கும் சுய கௌரவம் இருக்கிறது, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அவர்கள் சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறவர்கள், நீங்க கொடுத்து விட்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் தான் காசு கொடுத்தேன், அந்த வீடு கட்டுறதுக்கு நான் தான் உதவி செய்தேன். இதுல கவலையான விஷயம் என்னென்றால் உதவி செய்தவர்கள் என்ன சொல்லாத என்று போவாங்க. இப்ப போய் சிலர் ஃபெசிலிட்டியை தயாரிப்பாங்க, அவங்க போய் கேட்பாங்க, அப்படி ஒரு பிள்ளை அனாத பிள்ளைக்கு கல்யாணம், உங்களால் முடியுமான ஹெல்ப்பை பண்ணுங்கன்னு அவர் சொல்லுங்க, ஒரு லட்சம் ரூபாய் நான் தந்தேன் சொல்லுறாங்க, அவர் அதோட முடிச்சுட்டு போயிடுவார். இந்த வாங்கி கொடுக்கிறவர் படையடிப்பாங்க. இவைகள் எல்லாம் கெட்ட பண்புகளாகும், அல்லாஹுக்கு அறவே பிடிக்க. இதை விட நீங்க செய்யாமலே இருந்திருக்கலாம். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூன்று தடவை
மூன்று பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை வரும் வேதனை தான் வறுமையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன இரண்டாவது கூட்டம் யாரு? கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுகிறார். இதுல மற்றவர்களும் வரும், தர்மம் மட்டுமல்ல, ஒரு ஜொப்பு எடுத்து கொடுக்கிறது, ஒரு ஜொப்புக்கு சிபாரிசு செய்யறது, ஒரு உதவிக்கு சிபாரிசு செய்யறது, பிறகு அதுல நம்ம லாபம் எதிர்பார்க்கிறது. இது மோசடி இல்லையா? இப்ப ஒரு சகோதரர்கிட்ட வார வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு வைக்கிறார், எனக்கு ஒரு தொழில் வேணும், ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு எனக்கு ஒரு மினிஸ்டர் பழக்கம், ஒரு எம்பி பழக்கம், அவரை பிடிச்ச அந்த ஜொப் எடுத்து கொடுக்கணும். நாளைக்கு அவருடைய அந்த சுய உரிமை இருக்கிறது, அதுல போய் கை வைக்கிறேன். உங்களுக்கு நான் ஜொப் எடுத்து தந்து எனக்கு எங்களை தான் ஓட் போடணும். அவர் ஓட் போடாம வேறொருவருக்கு சப்போர்ட் பண்ண உடனே சொல்லுன்னா நாங்கள் தான் கொடுத்தோம். சில கேவலமான அரசியல்வாதிகள் மேடைகளிலே சொல்லி விடுவார்கள், அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் அத்தனையும் பாத்திலாக்கி கொண்டு போகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கருணை பார்வையில் இருந்து தங்களை தூரமாக்கி கொண்டு போகிறார்கள் என்பது புரியாமல் மேடைகளிலும் பேசிவிடுகிறார்கள். எனவே மிக சென்சிட்டிவான விஷயம், மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய விஷயம். நிறைய உதவி செய்ய வேண்டும், நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டும், நிறைய கொடுக்க வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்துகிறது, வலகால கொடுக்கிறது எனக்கு தெரியக்கூடாது, ரகசியமாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோமாக இருந்தால் அல்லாஹுடைய விருப்பத்துக்குரியவர்களாக மாறி மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா அவருடைய அரசின் கீழ் நமக்கு நிழல் தருவான். அப்படி இல்லையா, அல்லாஹ் அன்போடு பார்க்க மாட்டான், கருணையாக பேச மாட்டான், கோபமாகவே அல்லாஹ் இருப்பான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், நரகத்தில் தூக்கி போவான். மூன்றாவது கூட்டம் அல் முன்ஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், பொய் சத்தியம் செய்து பொருளை விற்கக்கூடியவன். பொதுவா சத்தியம் செய்யறதையே அல்லாஹ் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளதான் கொண்டுவான். அதிகமாக சத்தியம் செய்வதை அல்லாஹ் விரும்பல. சத்தியம் உண்மையாக சத்தியம் செய்துவிட்டு அதை முடித்தால் அதற்கு குற்ற பரிகாரம் அறிமுகப்படுத்தப்படுது குர்ஆன்ல. லா யுஆஹிதுகும் அல்லாஹு பில்லஃவி ஃபீ அய்மானிகும், உங்களுடைய சத்தியங்களில் நீங்கள் கேர்லெஸ்ஸாக செய்யக்கூடிய சத்தியங்களை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். கேர்லெஸ் இல்ல, அரபிகளை பொறுத்தவரையில் அரபிகள்ட்டு நீங்க என்ன கேட்டாலும் முன்னுக்கு என்ன போடுவான், இப்ப நீங்க போய் ஒரு 100 ரியால் காசை கொடுத்து இதை மாத்தி கொடுங்கன்னு சொன்னா உடனே சொன்னா வல்லாஹி மாஃபி. பாப்பா ஊட்டதிகாரான்னு டெலிஃபோன் கேட்டா வல்லாஹி மாதிரின்னு சொல்லுவான், வல்லாஹினே தெரியாதுதான். எல்லாத்துக்கும் முன்னாலே அவன் வல்லாஹி, இந்த வல்லாஹி அல்லாஹ் குற்றம் நான் போர்பசிக்கு சொன்ன வல்லாஹி அல்லது அவன் பழக்க தோஷத்தில் உள்ள வல்லாஹி. ஆனால் வலாக்கின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் அய்மான், நீங்கள் உறுதியாக செய்யக்கூடிய சத்தியங்களை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். நீங்கள் உறுதியாக ஒரு சத்தியம் செய்து விட்டீர்களாக இருந்தால் அந்த சத்தியத்தை பேண வேண்டும், முறித்தால் நீங்கள் இப்படி இப்படி நடந்து கொள்ளணும் என்று 5:89 வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பொய் சத்தியம் செய்வது ஒரு பெரும் பாவம் என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இங்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு வியாபாரி, அது கடை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அல்லது கிடைக்கிற போது வியாபாரம் பண்ணவும் முடியும். இந்த வியாபாரி தன்னுடைய பொருளை விற்கும் போது பொய் சத்தியம் செய்து விற்பது. அப்படின்னா என்ன, ஒரு மோட்டர் பைக் இருக்கு, அந்த மோட்டர் பைக் ஒரு நேரம் சில நேரம் அந்த மீட்டர் கேபிள் பிஞ்சிருக்கு. எப்படியும் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடி இருப்பார், அதுல 10,000 தான் இருக்கு. விற்கக்குள்ள சொல்லுவார் வல்லாஹி 10,000 தான் ஓடுது. அல்லாஹ் நீ சத்தியமா சொல்ற, சத்தியமாக சொல்ற, இது 10,000 தான் ஓடுது. இப்ப நிறைய அப்படி ஏமாற்று வேலைகள் நடப்போ நீங்க பாப்பீங்க, இந்த சேல்ஸ்கள் வச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி கிளீன் பண்ணி டச் அப் பண்ணி அப்படி புதுசு மாறி வச்சிருப்பான், விபரம் தெரியாம போனா ஏமாத்திருக்கான்.
எனக்கு தெரிந்த ஒரு சகோதரனுடைய நண்பர் ஒருவர் ஒரு மோட்டார் பைக் கடைக்கு போய் ஒரு பைக் புது பைக் மாதிரி மீட்டர்ல என்ன ஒரு 5000-6000 கிலோமீட்டர் ஓடின மாதிரி ஒரு பைக் டயரை பார்த்தாலும் புதுசு வாங்கி வந்துட்டார். என்ன அப்படி சொல்லி கொடுத்தேன் நான் கூட நின்று சொல்லும் போது. வாங்கிட்டு வந்தால் அந்த சகோதரரின் நெருக்கமான உறவுக்காரர் ஒருவரும் இந்த பிசினஸ் பண்றார். அவர்கிட்ட இந்த பைக் வந்து அந்த கடையில் எடுத்தீங்கன்னு கேட்டார். போக முன்னு பைக்கை தாங்கன்னு சொல்லி வாங்கி எடுத்துட்டு மறுநாள் போய் கொடுத்துட்டு காசை வாங்கி வந்துட்டார். என்னென்ன கேட்டதுக்கு இது ஒரு பழைய பைக், இது இப்படி செஞ்சது. மனிதனிடத்தில் இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கிற மோகம் அவன் தாராளமாக பொய் சொல்லுகிறான். சும்மா பொய் சொன்னாலே பாவம். வியாபாரத்தை ரசல்லாலிசம் அவர்கள் சொல்லும் போது, வியாபாரத்தில் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணினால் அந்த வியாபாரத்தில் பழக்கத்தில்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். பொய் சொல்றது பெரும்பாவம். சும்மா ஒரு ஒரு சைனா பொருளை ஜப்பான் பொருள் என்று சும்மா சொன்னாலே பாவம். அது அதுக்குள்ள ரெண்டு விஷயம் வருது, ஏமாற்றி மோசடியும் வருகிறது, பொய்யும் வருது. ஆனா இதுக்குள்ள சத்தியம் வருவாங்கன்னா, நான் ஒரு பொருள் வாங்க போயிருக்கிறீங்க, அதனால சொல்றார் விலை ஒரு 15000 ரூபாய். நீங்க வந்து பொருளை பொருட்டி பார்த்து நமக்கு ஒன்றும் தெரியாதானே. பெரும்பாலான கஸ்டமர்களுடைய நிலை என்னன்னா நம்பிக்கை தான். போய் பொருளை கேட்ட உடனே 15000, அப்ப நம்மட ஸ்டைல் என்னன்னு கேட்டா 15 சொன்னா நம்ம ஒரு 5000 ரூபாய் குறைச்சு கேட்டு பார்ப்போம் என்று கஸ்டமர் நினைச்சிட்டு 10000 ரூபாய் தாங்கன்னு கேட்பாரு. தரவில்லாது 14000 ரூபாய் தாங்க. இவர் சொல்ல 12000 ரூபாய் தாரு. நான் வல்லாகி வாங்கினது 12000 ரூபாய். இப்படி சொல்லுவார், நான் வல்லாகி வாங்கினது 12000 ரூபாய். இப்படி சொல்பவரை அல்லாஹ் நாளை மறுமையிலே கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், அன்போடு இரக்கத்தோடு அவரோடு பேச மாட்டான், அவரை பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவருக்கு நோன்றி தரும் வேதனை இருக்கிறது. எனவே வியாபாரம் செய்யும் போது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜென்யூனா வியாபாரம் பண்ண, ஹலாலாக ஜென்யூனாக வியாபாரம் பண்ண நிச்சயமாக பழக்கத்தில் இருக்க. விலை கூட்டி விற்கலாம், பிரச்சனை இல்லை, போய் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதக்கா ஒட்டகங்கள் சேர்த்து பங்கீடு செய்வதற்காக பார்த்தா ஒரு ஒட்டகம் குறையுது, ஒரு ஒட்டகம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. பிரசன்னாலே சில ஒரு நபித்தோழரை கூப்பிட்டு அவர் கையில் கொஞ்சம் அமௌண்டை கொடுத்து பணத்தை கொடுத்து ஒரு ஒட்டகம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அவர் போய் ஒரு ஒட்டகம் வாங்கி கொண்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த அமௌண்டை அப்படியே திருப்பி கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா போயிடுச்சு, இது எப்படி கேட்டாங்க. அவர் சொல்றாரு, யார் சொல்லுங்க, நீங்க தந்த காசுக்கு 2 ஒட்டகம் வாங்கின, நீங்க தந்த காசுக்கு 2 ஒட்டகங்கள் நான் வாங்கினேன், வாங்கிட்டு அதில் 1 ஒட்டகத்தை நீங்க தந்த அமௌண்டுக்கு திரும்ப வித்தேன். உதாரணமாக சொல்லாலும் செல்லும் ஒரு 10 தீனார் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் 10 தீனாருக்கு 2 ஒட்டகம் வாங்கி, அப்ப 5 தீனாருக்கு தான் வாங்கியிருக்கிற ஒன்று, அதுல 1 திரும்ப 10 தீனாருக்கு விற்கிறார். வித்த ரசூலுல்லாஹ் கொடுத்த 10 தீனார் அவர்கிட்ட வந்துட்டு இப்ப லாபம் என்ன? 1 ஒட்டகம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொன்னவுடன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த அமௌண்டை வாங்கிட்டு சொன்னாங்க, நீ எந்த பிசினஸ் செய்தாலும் அதுல பறக்கத்தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ரிசியேட் பண்றாங்க, பாராட்டுறாங்க. இப்ப விலை கூட்டி விற்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா கஸ்டமரை ஏமாற்றக்கூடாது. பொய் சொல்லி சைனா பொருளை ஜப்பான்ன்றது, உடைந்த பொருளை ஒட்டி வைத்து விட்டு இது புதுசு என்று சொல்றது, புதுசா பெயிண்ட் அடிச்சு போட்டு இது ஒரிஜினல் என்று சொல்றது, இந்த வேலைகள் செய்து ஏமாற்றி பொய் சொல்லி வியாபாரம் செய்வது கூடாது. அவர்கள் நமக்கு சில சிம்பிளான உதாரணங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான், மன் ஹஷ்யனா வலைச மின்னா, நம்மை யார் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க, ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போறாங்க,
போய் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு ஆள் கோதிலை நீத்திருக்கிறார். ரசூலுல்லா கொஞ்சம் டவுட் வந்துச்சு. திடீர்னு உள்ள கையை விட்டாங்க ஈரன். அப்புறம் கேட்கிறாங்க என்ன அவர் சொல்ல, யா ரசூலுல்லா இரவு பெய்த மழையில் இந்த கோதுமை நனைந்தது என்று சொன்னாங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, ஈரமான கோதுமையை வெளியே வைத்திருந்தால் மக்கள் ஏமாறமாட்டாங்க. ஈரமான கோதுமையை நீ வெளியே வைத்திருந்தால் மக்கள் ஈர கோதுமை விரும்பினா வாங்கிட்டு போவாங்க. இப்ப உன்னிடம் வந்து காய்ந்த கோதுமை வாங்கும் போது நீ ஈர கோதுமையை சேர்த்து நிறுத்து கொடுப்பாய். மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ மின்னா, முஸ்லிம்களை ஏமாற்றுகிறவர் முஸ்லிம்களை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னாங்க. இப்ப வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும். கடைசி நம்ம பிள்ளைக்கு போற ரிஸ்க் ஹராமா போயிடும். நம்மளோட மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உணவு ஹராமா போயிடும். நம்முடைய உடம்பில் கலக்கிற ரத்தம் ஹராமா போயிடும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் துஆ. அதிலும் துஆக்கள் கபூலாகக்கூடிய சில நிலைகள் இருக்கின்றன. அதில் ஒரு நிலைதான், ஒரு மனிதன் ஒரு நீண்ட பயணம் செய்வது, அந்த பயணத்தில் டயர்டாகிற உடம்பெல்லாம் புழுதி தலைவிரி போல அழுக்கப்படுகின்ற நிலை. இப்படி அந்த பயணத்தில் அவன் டயர்டோடு இருந்து கொண்டு கையை தூக்கினால் அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான். அப்படியான ஒரு நிலையில் இருந்து ஒரு மனிதர் கத்துகிறார், யாரும் யாரும் என்று மன்றாடுகிறார். ஆனால் அவருடைய உணவு ஹராம், அவருடைய பானம் ஹராம், அவருடைய உடுப்பு ஹராம், அவர் சாப்பிடுறது ஹராத்தில் அவருக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நமக்கு வரக்கூடிய உணவு, நமக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஹலாலாக வரணும் என்பதில் எப்போதும் தெளிவாக இருங்க. ஏனென்றால் நம்ம எவ்வளவுதான் தேடினாலும், பெரிய பெரிய சொத்துக்களை நம்ம வாங்கி குவித்தாலும், மூலத்துக்கு பிறகு நம்மளோட இறப்பு வருவது. குறைஞ்சது இந்த பிலிப்பைன்ஸ் போல சில தீவுகள் யாராவது நடக்கிற மாதிரி நடக்குதா? பிலிப்பைன்ஸ்ல சில தீவுகள் இருக்காம். அந்த தீவுகள் என்ன செய்வாங்கன்னால், சிலர் மௌத்தானால், அந்த தீவுகளில் உள்ள மக்கள் மௌத்தானால், அவங்க முஸ்லிம்கள் இல்லை, கிறிஸ்தியர்கள் அல்லது ஒரு மதத்தையுடையவர்கள், அவருக்கு எது பிரியமான சொத்தாக கூட தடக்குவாங்க. ஒருவருக்கு ஒரு நல்ல மொபைல் போன் தான் பிரியமா, அவர் வாழ்க்கையில நல்ல விருப்பமாக கொண்டு தெரிஞ்சார் என்றால் அந்த மொபைல் போனையும் சேர்த்து தடக்குவாங்களாம். நமக்கு அப்படியும் இல்லை. கோடீஸ்வரன் புழுத்து போய் கிடந்த அக்ரமகமுல்லா ஒரு மனிதன், யாரும் உரிமையாளர்கள் இல்லாத ஒரு மனிதன் ரோட்டில் மௌத்தாகி கிடக்கிறார். பள்ளிவாசலுக்கு செய்தி வருது, பள்ளிவாசலாக்கள் என்ன செய்வாங்க, எடுத்து குளிப்பாட்டி முஸ்லீமாக பார்த்து போட்டு கவர்ந்துட்டு முஸ்லீம்களுடைய மையவாடையில் அடக்கம் செய்யும். அவனுக்கு என்ன துணியோ அதுதான் இந்த பிளைட் வச்சிருக்கிறவருக்கும் துணி. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டோமாக இருந்தால் இந்த ஹராமான ரூட்ல சம்பாதிக்கவே மாட்டோம். சில நேரங்களில் பார்க்கிறோம், நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டு போறோம், மௌத்தானுக்கு போய் என்ன நடக்குது? பிள்ளைகள் அறிகுறி, சில செய்திகள் அதிர்ச்சியா இருக்கும். வாப்பா உயிரோடு இருக்கக்குள்ள அவர் வந்து நிறைய தேடி அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று கனவுகள் கண்டிருப்பார். கடைசியில் அவர் மூத்தானதுக்கு பிறகு அவர் செய்ய கண்ட கனவுகள் அனைத்துமே தவறுபடியாக்கப்பட்டு பிள்ளைகள் சொத்து பங்கீட்டில் சண்டை பிடிச்சி அந்த சொத்துக்களை எடுத்துட்டு போவாங்க. அப்ப இப்படி போகக்கூடிய இந்த சொத்துக்களை ஹராமான ரூட்டில் சம்பாதிப்போமாக இருந்தால் குல்லு லஹ்மின் நபத்தமின் சுஹ்தி ஃபன்னாரு அவ்லா பிஹி. ஹராத்தில் வளர்ந்த உடம்புக்கு உரிய இடம் இது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரகம் தான் என்று. எனவே இவ்வாறான ரூட்டுகளில் சம்பாதிக்கக்கூடிய பழக்கம் உடையவர்கள் கண்டிப்பாக அதை விடும். ஏனென்றால் அதில் அவருடைய நன்மை தான் இருக்கிறது. பேசுகிற எனக்கோ அல்லது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கோ இன்றைக்க வேற நன்மை இருக்கு. ஆனால் இதுல கைசதப்படக்கூடவர் அந்த வியாபாரம் செய்வார். நீங்க விட்டாலும் விடாட்டி பாதிப்பு போடுவது.
எனவே அங்குள்ள சகோதர சகோதரிகளை இப்படியான ஸ்டைல் யாரிடமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் பார்க்காத பேசாத மூன்று மனிதர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்று, கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிகிற ஆண்கள். இரண்டாவது, கொடுப்பதை சொல்லி காட்டி பெற்றவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய, அந்த பொருளை பெற்றுக்கொண்டவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய மனிதர்கள். மூன்றாவது, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவர். அதேபோன்று சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற இன்னொரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாதத்தும் லா யுக்கல்லிமுஹுமுல்லாஹ் யௌம அல்கியாம வலா யுஸக்கீஹும் வலா யன்ஸுரு இலைஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அதே ஸ்டைல், மூன்று பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. அவர்கள் யார் என்று கேட்டால், ஷேஹுன் ஜானின், வயோதிபத்தில் விபச்சாரம் செய்தவர். வயோதிபமாக இருக்கும் போது விபச்சாரத்தில் ஈடுபட்டவர். மலிக்கும் கத்தா, பொய் சொன்ன அரசன். ஆ இலும் முஸ்தக்பிரும், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. இந்த மூன்று பேரோடும் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோயினை தரக்கூடிய தண்டனை மறுமையில் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதில் முதலாவது ஷேஹுன் ஜானி, வயோதிபத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மோசமான ஒரு தண்டனைக்குரியவராக அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், உண்மையிலேயே ஒரு இளைஞரை பொறுத்தவரையில் அவருடைய உடல் கட்டு, அவருடைய தேவை ஆசைகள் அதிகரித்திருக்கும். அவன் விபச்சாரம் செய்ய போகிறான், விபச்சாரம் பெரும்பாலும் அவன் திருமணம் முடிக்காத நிலையில் விபச்சாரம் செய்தால் அவனுக்குரிய தண்டனை என்ன? நூறு கசையடி. இப்ப திருமணம் முடித்து விட்டான், அவன் விபச்சாரம் செய்தால் கல்லால் இருந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் திருமணம் முடிச்சுட்ட உனக்கு மனைவி, நீ விபச்சாரத்திற்கு நிரம்புவதற்கு எந்த நியாயமும் கிடையாது. அதே போல வயோதிபத்தை அடைந்த மனிதனை பொறுத்தவரையில் அவர் இந்த உலகத்தில் நிறைய அனுபவப்பட்டவர். அவன் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அதன்பால் தேவை அவனுக்கு உறவு இருந்தாலும் பெரிய அளவு கிடையாது. அப்படியும் நீ தாண்டி நடந்து கொண்டால் உனக்கு இந்த தண்டனை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். உண்மையிலே அங்குள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த 60 வயதை தாண்டியவர்களுக்கு அல்லாஹ் நியாயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால், இவ்வளவு டைம் கொடுத்துறாங்க அல்லாஹ், 60 வயது வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறாங்க. 60 தாண்டினத்துக்கு பிறகு திரும்ப இல்லை என்றால், ஒரு 18-20 வயது ஒரு இளைஞன் ஒரு தப்பு செஞ்சா ஏதாவது ஒரு நியாயம் சொல்லலாம். 60 வயது வரைக்கும் வாழ வைத்த பிறகும் திரும்ப இல்லை. சிலர் இருக்கிறார்கள் அப்படி, 55-60 வயதா இருக்கிறோம், மௌத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் மௌத்து நெருக்கம் நான் தெரியாது, ஆனால் பொதுப்படையாக பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தின் வயது 60-70 இடைப்பட்டது. அப்ப 60 தாண்டும் போது அடுத்த கட்டம் ஷுவர் மௌத்து. அப்படிப்பட்ட ஒரு வயோதிபன் மௌத்தை எதிர்பார்த்து தௌபா செய்து பள்ளியோடு தன்னுடைய தொடர்பை அதிகரித்து நல்லதை சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இதை விட்டுட்டு இன்றைக்கு சில வயோதிபர்களை நீங்க பார்த்தால், பாலியல் துஷ்பிரயோகம், போதை வஸ்து பழக்கம், இந்த தேநீர் கடைகளில் உட்கார்றது, சிகரெட், பீடி, கஞ்சா, சுருட்டு அடிக்கிறது, அடுத்து வந்த குறைகளை பற்றி பேசிக்கொண்டு இருப்பது, அவங்களுக்கு கொஞ்சம் வரலாறு அதிகமாக தெரியும். 60 வயசு தாண்டிட்டாங்க, ஊர் வரலாறு தெரியும், அவன் அப்படி இவன் இப்படி, அவனுடைய பழைய மறைக்கப்பட வேண்டிய செய்திகள், அவனுடைய குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் உட்கார்ந்து அந்த தேநீர் கடையில உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஒன்று சொந்த காசுல இந்த பீடி சிகரெட் அடிக்கிறது, அப்படி இல்லைன்னா வார வந்த கணக்கில் ஒரு டீ, ஒரு பீடி, ஒரு சிகரெட் அடிச்சு. இப்படி கொஞ்சம் பேரை நீங்க பீச் சைட்ல பார்க்கலாம், இந்த ஒரு சின்ன சின்ன தேத்தனை கடைகளில் பார்க்கலாம், ஸ்பெஷலா காலையில போன பார்க்கலாம், சுகோடு விளையாண்டா இருக்காது.
வயசு எத்தனை? 62, 65, 67, 70. இன்னால் இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களிலே மிக கெட்ட மனிதன் யார் என்றால், மன் தால உம்ருஹு வஸாஅ அமலுஹு, ஆயுள் நீடித்து செயல்கள் மோசமாக இருப்பவன் தான் சொன்னார்கள். இது பெண்களுக்கும் பொருந்தும். இந்த ஊடு ஊடா செய்திகளை கொண்டு இந்த யாரை போல, அபூலஹபுடைய மனைவியை போல, அபூலஹபுடைய மனைவி கோல் மூட்டுறதால் அவருக்கு டியூட்டி. இங்கிருந்து ஒரு செய்தியை கொண்டு போய் அங்க கொடுக்கணும், அங்கிருந்து இங்கு கொண்டு வரணும், ரெண்டு குடும்பத்தையும் மூட்டி விடணும், சந்தோஷம். அந்த பொம்பளை கூடுதலா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கோல் மூட்டிருந்தார். இந்த ஸ்டைல சில வயோதிப பெண்களை இன்று நம்முடைய சமூகத்தில் பார்க்கிற குடும்பங்களுக்கிடையில் மூட்டி விடுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி. இதுல கவலையான விஷயம் என்னன்னா, சில பெண்கள் இருக்கிறார்கள் தொழுகையாளிகள், நோன்பு ஒடிப்பாங்க, ஆனால் இந்த விஷயத்தில் தெளிவா இருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தால உம்ருஹு வஸாஅ அமலுஹு ஃபஹுவ ஷர்ருன் நாஸ், ஆயுள் நீடித்து மோசமான செயல்களும் அவனிடம் காணப்படுமா இருந்தால் அவன் மிக கெட்ட மனிதன். நல்ல மனிதன் யார் என்றால், மன் தால உம்ருஹு வஹஸன அமலு, ஆயுள் நீடிக்க உயிரோட வச்சிருக்கிறாங்களோ, 60 வரை 70 வரை பார்த்தா மாஷா அல்லாஹ் முன்சஃபில் தொழுவார், தொழுவிட்டு இருந்து தொழுவ இடத்திலிருந்து நிக்கர் செய்வார், மகரி தொழுகிறார், இசா வரைக்கும் பள்ளியில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிட்டு இருப்பார், பயான் நிகழ்ச்சிகளா உட்கார்ந்து இருப்பார். அதிலேயும் அவரை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும், நான் பார்த்திருக்கிற ஒரு பேசுற நேரம் சில வயோதிபர்களை பார்ப்போம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பயானுக்கு வைப்பாங்க, விக்ரம் செய்வாங்க, குடும்பத்துல காலையில போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா பண்ணிட்டு வருவாங்க. சில உதவிகளை மகனிட்ட பேரப்பிள்ளைகிட்ட சொந்தக்காரர்கிட்ட பெற்று ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இப்படியான வயோதிபர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மிக சிறந்த மனிதர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் இந்த வயோதிபத்தில் முதுமை பருவத்தில் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒருவனை அல்லாஹ் மறுமையிலே கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், அவனோடு இரக்கத்தோடு பேச மாட்டான் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்தவர் மலிக்குன் கந்தா, பொய் சொல்லுகிற அரசன், அரசன் பொய் சொல்ல தேவையில்லை. அரசனை பொறுத்தவரையில் அவன் ஜெனிவில இருக்கலாம், ஆனால் அரசனாகவும் இருந்து கொண்டு பொய் சொல்லுகிறான் என்றால் அவனை அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான், பேச மாட்டான். மூன்றாவதாகவும் ஆயிரும் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. பொதுவாக பெருமை அடிக்கிறது இஸ்லாம் விரும்ப, பெருமை அடிக்கிறதா ஒரு தகுதி வேணுமா இல்லையா? பெருமை அடிப்பது இஸ்லாம் பெரும்பாவமாக சொல்லுகிறது. பெருமை அடிப்பது அல்லாவுக்கு அறவே பிடிக்காத ஒரு பண்பு. பெருமை என்ற பண்பு அல்லாவிட மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சரி, அதையும் தாண்டி பெருமை அடிக்கிறதா ஒரு ஏதாவது தகுதி இருக்கணும். சிலோன்கள் அடிச்சான், ஒரு தகுதி இருந்துச்சான், ஒரு மன்னன் என்று. காரோன் பெருமை அடிச்சான், அவன்கிட்ட பணக்காரன் என்ற ஒரு தகுதி இருந்துச்சு. ஏழையா இருந்துட்டு பெருமை, பெருமை என்பது என்ன? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கிபுரு பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் இது சத்தியத்தோடு உள்ள விஷயம். இது குர்ஆன், இது ஹதீஸ், கொடுத்தா வேறு என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது பெருமை. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரிய பள்ளிவாசல் தலைவர்கள் இருப்பார்கள், டிரஸ்டிஸ் இருப்பார்கள், மௌலவிகள் இருப்பார்கள், தெளிவாக தெரியும், ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன காரணம் என்றால் பெருமை. அடுத்த செயல் பெருமை என்னென்றால், மற்றவர்களை இழிவாக கருதுவது. நீங்க யாரு, உங்களை பற்றி நீங்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய உடம்புக்குள் என்ன இருக்கிறது? மலத்தையும் சலத்தையும் சுமந்தவர்கள் தானே நாம். மூத்தாயி ஒரு 3 நாளைக்கு மோட்டரில் வைத்த நாட்டம் எடுக்கும், வரும்போது இதை கொண்டு வந்தோம், பிறக்கும்போது எல்லோரும் நிர்வாணமாக பிறந்தவர்கள் தான். ஒரு ஒரு திரும்பை கூட கொண்டு வரவில்லை, அல்லாஹ் தந்து சோதிக்கிறான். அப்படி இருக்கக்குள்ள அதை வைத்து பெருமை. இந்த சிலரை பார்க்கிறோம், இன்னால ராஜகம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, இதை இல்லாமல் பணத்தை கொடுத்துருவாங்க. அறிவுக்குறவர் பார்த்தா அவரை கூட்டாளிகள் தான் பெரியாக்கணும், அவர் சொல்லுவார் சபையில் உட்கார்ந்துட்டு, நாங்க அந்த ரெஸ்டோரண்ட்லாம் சாப்பிட்டோம், இந்த ஹோட்டல்ல தான் தங்கினோம், எங்கட பிள்ளைகள் இப்படி ஹோட்டலுக்கு எல்லாம் போகாது, வெக்கம் இல்லை அப்படி பேசுறதுக்கு.
இந்த உடுப்பெல்லாம் எங்களோட பிள்ளைகள் வாங்காது, இந்த கடைக்கெல்லாம் எங்களோட பிள்ளைகள் போகாது. இவர் அவரை மறந்து பேசுகிறார். கடைசியில் இவரை யாரை தூக்கணும்? ஒரு பெரிய படித்தவர் என்று நினைத்த ஒரு சகோதரர் ஒருவரோடு பேசித்திருக்கிறார். இந்த ஸ்டைலில் நான் அவருடைய எல்லாம் பழக மாட்டேன், இவருடைய எல்லாம் பழக மாட்டேன். சிலர் வந்து பேசுறது எனக்கு ஒப்பா இருக்கு. என்னோட கூட இருந்து அவர் சொல்றார், நீங்க மூத்தான உங்களோட அந்த ப்ரொஃபஸரும் இந்த டீனும் அந்த விசியும் வந்து உங்களை குளிப்பாட்டுவாங்களா? உங்களோட மையத்தை அந்த டாக்டரும் இந்த என்ஜினியரும் அந்த போலீஸ்வரும் வந்து தூக்குவாங்களா? நீங்கள் யாரை கேவலமானவன் என்று இப்போது சொன்னீர்களோ அவன் தான் உங்களை குளிப்பான், அவன் தான் உங்களுக்கு கபறு வெட்டணும், அவன் தான் உங்களை ஜனாசாவை தூக்கணும், அளந்து பேசுங்கள் என்று அவர் சொன்ன செய்தியை என்னிடம் குறிப்பிட்டார். இது யதார்த்தம் சகோதரிகளே. பெருமை என்பது அளவில் வரக்கூடாது, அதில் ஏழையா இருந்தது பெருமை வரக்கூடாது. இதுல மனநிலையாக இன்னும் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், பணக்காரனாக இருந்து பணிவோடு இருந்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏழையாக இருந்து பெருமை அடிச்சா அல்லாஹ் எப்படி பிடிக்காதோ, அதே போல வசதி கொடுத்திருக்கிறான், நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறான், ஆற்றல்களை கொடுத்திருக்கிறான், அவர் பணிவோடு நடந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சஹாபாக்களோடு உண்டா கிடந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவர் தோற்றத்தை பார்க்கல. இப்ப நீங்க உம்ரா ஹஜ்ஜுக்கு போகும்போது இந்த அபிசீனியாங்க வரக்கூடிய கருத்தர்களை நீங்க பார்த்துருப்பீங்க. நமக்குண்ட ஒரு ஸ்டைல் இருக்கு, நமக்குண்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நம்ம பார்த்து பழகின சில மனிதர்கள் நமக்கு திடீர்னு உதவு பெருத்தார்கள், முகம் எல்லாம் வெடிச்சார்கள், கை கால் வெடிச்சிட்டு இருக்கிறார்கள். இப்ப நம்ம பள்ளிக்குள்ளேயே பார்க்கிறோம் சில நேரங்கள்ல சில சகோதரருக்கு இந்த ட்ரை ஸ்கின் இருக்கும், கால் காஞ்சி போய் கொஞ்சம் வெடிச்ச மாதிரி அப்படி இருக்கும், அல்ல சோரியாசிஸ் என்ற நோய் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த காலை இழுத்துல தடுப்பாங்க சில சகோதரர் பக்கத்தில் வைக்கலாம். கிராமியமானவர்களை பற்றி அவருடைய அங்க அடையாளங்களை பற்றி வரலாற்று புத்தகங்கள் நம்ம படிக்கிற போது கண் சுமந்து போயிருக்கும், உதடு பெருத்து போயிருக்கும், தலைமுடி சுருண்டு போயிருக்கும், கண்ணன் கரையர் என்று இருப்பார். சரியா, அந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள மக்களை பார்த்தவங்களுக்கு அந்த இதை படிக்கும் போது அப்படி கண்ணுக்கு வரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒண்டா உட்கார்ந்து சகனில் சாப்பிடுறாங்க, அவரது தோல்ல கையை போட்டுட்டு போறாங்க. என்ன பணிவு, மன் தவாவா அலில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் பணிந்து நடந்தால் அல்லாஹ் அவனை உயர்த்துவான். ஒமன் தக்கப்பர வதஅஹுல்லாஹ், பெருமை அடித்தால் அல்லாஹ் தாழ்த்துவான். முன்னுக்கு நடிக்கிறது அல்ல மரியாதை. இப்ப ஒரு ஆளை கண்டோடையில சிரிச்சுட்டு ஓடி பின்னால போய் அவன் திட்டுறானே, நாயை விட கேவலமாக அவனை பற்றி பேசுகிறானே. இது எப்போதும் ஒரு மனிதன் மற்றவர்களுடைய மனதில் மரியாதையோடு இருப்பதுதான் மரியாதை. அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், அல்லாஹுக்காக பணிந்து நடப்பவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான், பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் தாழ்த்துகிறான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிவோடு இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு பெருமைக்காரன், கடும் பெருமைக்காரன். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு பணிவின் உச்சகட்டத்திற்கு அவர் வச்சிருந்தார்கள். எப்படின்னா சில நேரங்களில் சஹாபாக்கள் சிலர் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது பிஸியாக இருந்தால் நாளைக்கு பிஸியாக இருக்க போங்கன்னு கோபத்தில் சொல்லிடுவார். அவர் ஆட்சியாளர், ஆட்சியாளராக இருக்கும்போது பிரச்சனைகளை யாராவது கொண்டு வந்தால் இப்ப நான் பிஸியா இருக்கிறேன் போங்கன்னு கோபத்தோடு சொல்லிவிட்டு உடனே ரியலைஸ் பண்ணுவார். உடனே போய் ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து தனிய புலம்புவார். எப்படி புலம்புவார்? ஹத்தாபுடைய மகனை உன்னிடத்தில் உனக்கு அமானியமாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு மனிதர் வந்தபோது நீ அவரை திருப்பி அனுப்பி விட்டாய், நாளை மறுமையிலே அல்லாஹ் உன்னிடத்தில் அந்த மனிதரை பற்றி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார் என்று அவரை அவருக்குள்ள புலம்புவார். ஒரு நாள் இந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
ஆட்சியாளர் இன்றைக்கும் எல்லாரும் இன்றைக்கும் கூட சொல்றாங்க உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி போல ஆட்சி வரணும். ஒரு நேற்று நான் பேஸ்புக்ல பார்த்தேன் ஒரு ஒரு நடிகருடைய ஸ்பீச் ஒன்று, ஒரு ஷோர்ட், ஒரு ஒரு 5 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த நடிகர் பேசுறார். இந்தியாவில் உள்ள இப்புள்ள ஆட்சியாளர்களை டச் பண்ணி உமர் அலி அல்லாஹ்வுடைய ஒரு வரலாற்றை சொல்லி காட்டாங்க. அப்படிப்பட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பப்ளிக் கிணத்துக்கு வந்து தண்ணி அள்ளறாங்க. பொதுமக்கள் தண்ணி அள்ளக்கூடிய கிணத்துக்கு வந்து கிர்பாக் ஒரு பேக் இருந்துச்சு, திரும்ப தோலால் செய்யப்பட்ட பேக், தண்ணி அள்ளறதுக்குன்னே செய்வாங்க. அந்த பேக்கில் தண்ணி அள்ளி தோலை தூக்கி போட்டுட்டு போறாங்க. இதை பார்த்து ஒரு சஹாபி கேட்கிறார், அமீருல் முஃமினீனே கலீஃபாவே எதுக்குங்கிறது இல்லை, நீங்கள் சொன்னால் தண்ணி கொண்டு வருவதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நீங்கள் இப்படி வந்து தண்ணி சுமக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லும் போது உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு சாரார் ஒரு கூட்டத்தை என்னை சந்திக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தேன். ஆனா இந்த மனசுக்குள்ள என்ன இருக்குது, இவங்க நம்மளை சந்திக்க வர மாட்டாங்க, கொஞ்சம் திமிர் குடிச்ச கூட்டம், நம்மளை சந்திக்க வர மாட்டாங்க என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவளுக்கு ஒரு வந்த உடனே என்னுடைய மனதில் ஏதோ ஒரு பாக்கியம் ஏற்பட்டது, நமக்கு பயந்து வந்துட்டாங்க என்பது போன்ற ஒரு உணர்வு என்னுடைய உள்ளத்தில் வந்தது. எனவே அந்த உணர்வை உடைப்பதற்காகத்தான் இங்க வந்து தண்ணி அழுகிறேன் என்று சொன்னார் அல்லாஹ் அக்பர். இதுதான் ஒரு மூமினுடைய நிலை. கோடி என்றா எப்படி வந்துச்சு இந்த கோடிகள் உங்களுக்கு? ஆரம்ப கால வரலாறுகள் ஏன் மறக்குது? எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் நிறைய பொருளாதாரம், வசதிகள், படிப்புகள், அந்தஸ்துகள் கூடும்போது பணிவும் அதிகரிக்கும். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமின் ஒரு நெக்கதை போன்றவன், ஒரு மூமின் ஒரு நெக்கதினை போன்றவன், நெல்லை போட்டு முளைச்சிட்டு வரக்குள்ள அந்த குடலை பருவம் கொண்டிருக்கேன், குடலை பருவத்தில் எப்படி நிற்கும் அது வெள்ளாம குடலை பருவத்தில் நிமிர்ந்து நிற்கும். அதுக்குள்ள நெல்லுகள் உற்பத்தியாகி பழுக்கும் போது அது பனி, எவ்வளவுக்கு விளைகிறதோ அந்த அளவுக்கு அந்த நெல்மணி பனி, கதிர்பனி. அதே கொண்டுதான் ஒரு மூமின் அவனிடத்தில் இல்ம் கூடும்போது, பொருளாதாரம் கூடும்போது, தக்குவா கூடும்போது, அந்தஸ்து கூடும்போது அவனிடத்தில் பணிவு வரும் என்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 சாராரை அடையாளப்படுத்துகிறார்கள். அவர்களோடு அல்லாஹ் பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய, நோவினை தரக்கூடிய தண்டனை இருக்கிறது. ஒருவர் வயோதிபத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவர், பொய் சொல்லக்கூடிய மன்னர், பெருமை அளிக்கக்கூடிய வேலை. எனவே அங்குள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 2 ஹதீஸ்களிலும் அல்லாஹ் பார்க்காத, பேசாத, அதாவது அன்போடு அல்லாஹ் பார்க்காத, கருணையோடு அல்லாஹ் பேசாத, அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தாத 6 மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம். கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடிய ஆண்கள், கொடுப்பதை சொல்லிக் காட்டக்கூடியவர்கள், பொய் சத்தியம் செய்து பொருட்களை விற்பவர்கள், அதே போன்று வயோதிபத்தில் விபச்சாரம் செய்பவர், பொய் சொல்லுகிற அரசன், பெருமை அடிக்கிற வேளை. இந்த கூட்டத்தில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அன்போடும் இரக்கத்தோடும் பார்க்கிற, பேசுகிற கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. மிக ஆர்வமாக, மிக விருப்பத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள்.
மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் பகுத்தறிவு என்று. ஆனால் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் வாசிக்கின்ற நேரம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் பகுத்தறிவு கிடையாது. ஏனென்று சொன்னால் மனிதர்களை அவைகளுக்குள்ளே வைத்திருக்கலாம். எனவே மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கு இடையில் வித்தியாசம் பகுத்தறிவு என்பதை விட மனிதனுக்கும் மிருகங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம் கற்றல் கற்பித்தல் என்பதுதான் பொருத்தமானது என்பதை குர்ஆன் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதாவது மனிதனாக இருக்கக்கூடியவன் ஒன்றை கற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும், விஷயங்களை படிக்க வேண்டும், படித்த விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த மனிதன் இப்படியெல்லாம் சூழலை தனக்குள்ளே அமைத்துக் கொள்ளவில்லையோ அவன் மிருகங்களை விட மோசமாக இருப்பார். மிருகங்களிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான அந்த தன்மைகள் மிருக குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு காண்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் குர்ஆன் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, மார்க்க செய்திகளை படிக்க ஆசைப்படுவது, தெரிந்த செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்பது விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் உயர்வுபடுத்துகின்ற பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எங்களுடைய மனங்களிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல நடக்கக்கூடியவர்களை நம்முடைய இமாம்களை எல்லாம் பார்த்தால் அவர்களை படித்துக் கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் ஆண்களை மிக மதித்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள். என்று ஒரு இமாம் வாழ்ந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய இமாம். அவரிடத்திலே படித்தவர்கள் தான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அலி பின் மதீனி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் மேதைகள். இந்த மேதைகள் எல்லாம் தங்களுடைய உஸ்தாதத்திலே படிக்கின்ற நேரம் கிதாபுகளை நின்று கொண்டுதான் வாசிப்பார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம். உஸ்தாத் அப்படியே உட்கார்ந்திருப்பார். உஸ்தாவின் மீது உள்ள கண்ணிய மரியாதையின் காரணமாக இந்த பெரிய மேதைகள் அஹ்மது பின் ஹம்பல், அலி பின் மதீனி, உலமாக்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மலைகள். அவர்களெல்லாம் உஸ்தாதுக்கு மரியாதைக்காக நின்று கொண்டுதான் வாசிப்பார்கள். அந்த அளவுக்கு உலமாக்களை அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய உலமாக்களை மதித்திருக்கிறார்கள். ஆனால் எங்களிடத்திலே மார்க்கத்துடைய பொதுமதி குறைந்து அதை சொல்லித் தரக்கூடியவர்களுடைய கண்ணியம் மரியாதைகள் எல்லாம் இல்லாமலாகி ஏதோ ஒரு தெருவிலே சந்திக்கக்கூடிய நண்பர்களையும் போல உள்ள சகவாசம் தான் நம்மளுக்கும் உலமாக்களுக்கும் இடையே இருக்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைகளை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, மார்க்கத்தை சொல்லக்கூடிய தெளிவாக நமக்கு மார்க்க செய்திகளை கற்றுத்தரக்கூடிய உலமாக்கள் ஒரு சகவாசம் வைத்துக் கொண்டு வேண்டும். அவர்களுடைய நெருக்கம் அன்பு நமக்கு இந்த நேரமும் இருக்க வேண்டும். அவர்களுடைய அவர்கள் சொல்லுவார்கள், நல்ல மனிதர்கள் ஆலயங்களை நினைத்து பேசுவதே பழக்கத்தாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே கட்டாயம் இப்படியான உலமாக்கள் வருகின்ற நேரம் நாங்கள் அவர்களை பயன்படுத்தி நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். அந்த வகையில் தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த தம்பியான நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு ஆலிம் அவர்கள் நமக்கு உபதேசங்களை செய்வதற்காக வந்திருந்தார்கள். அவர்களை வைத்து நாங்கள் இன்னும் மேலதிகமாக பயன்பெற வேண்டும் என்ற வரையில் நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்தால், அவர்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்பதற்கான ஒரு ஆசை இருந்தால் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகிறது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், நீங்கள் ஆலிம்களிடத்தில் கேள்வி கேட்பதாக இருந்தால் நேராக நின்று கேட்க வேண்டும். சாஞ்சி விட்டு அப்படி சவுத்துக்கிட்டு அப்படியே என்ன சடைவடைந்து விட்டு கேட்டீங்க என்று சொன்னா அவர்களிடத்திலிருந்து வருகின்ற பதிலும் அந்த அமைப்பு தான் இருக்கு பற்றி சொல்லுவார்கள். எனவே ஆளுநர்களுக்கு நாங்கள் கல்வி இழக்குகின்ற நேரம் தெளிவாக நேராக இருந்து நாங்கள் கேட்க வேண்டும். அப்போது அவர்கள் தருகின்ற பதில்களும் நமக்கு நேர்த்தியானதாக குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமானதாக இருக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே அவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஆளுங்களை மதிக்கக்கூடிய, ஆளுங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய, அதே போன்று மார்க்கம் சொல்லித் தரக்கூடியவர்களோடு அதிகமாக நெருக்கத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அப்படியான சூழல்களை நாங்கள் உருவாக்கிக் கொள்வதோடு இப்படியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற நேரம் என்னதான் வேலைகள் இருந்தாலும் நம்முடைய ஆன்மாவுக்கும் ஒரு உணவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்று கருதி கட்டாயம் நாங்கள் இவைகளிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இத்தனையோ பிரச்சனையோடு வாழ்கிறோம். குடும்பத்திலே பிரச்சனை, தொழிலிலே சிக்கல், அது மாதிரி நம்முடைய சொந்தக்காரர்கள் அல்ல சக்காரர்களுக்கிடையிலே ஒரு பகைமை என்றெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள், குழந்தைகளுடைய பிரச்சனை என்றெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான மார்க்க செய்திகளை கேட்கின்ற நேரம் மனசிலே அல்லாஹ்வுடைய அமைதி இருக்கும், மலக்குகளுடைய பாதுகாப்பு இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு இரக்கம் இருக்கும். அல்லாஹ் நம்மை பார்த்து நினைத்து பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் உருவாகும். எனவே அல்லாஹ்வுடைய ஆறாம் மனசிலே நிம்மதி சந்தோஷம், நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகளை எல்லாம் இல்லாமலாக்குவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து மார்க்கத்தை படிப்பது என்பது அல்லாஹ்வுடைய ஆறாம் நாடக கூடிய மனிதர்களுக்கு தான், யாருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசை
ஆசைப்படுகிறானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெருமதியான வாய்ப்பு என்பதை நினைத்து இன்ஷா எதிர்கால திரும்பப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற நேரம் தவறாமல் நாங்கள் கலந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடந்து தூய்மையான வழியில் கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை அவர்களுக்காக நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தால் கேளுங்க, ஷேக் அவர்கள் உங்களுக்கு முடியுமான அளவுக்கும் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்துவார்கள். பெருமேளைக்கின்ற விஷயம் சம்பந்தமாக பேசப்பட்டது. செய்த அமல்களை பற்றி பெருமேளைக்கு பேசலாமா? சிலர் நான் 10 ஹஜ் செய்திருக்கிறேன், நான் துஹா தொழுகிறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன் என்றெல்லாம் சொல்லி காட்டுவதை கேட்டுக்கொள்ளும். இது கூடுமா? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, கொடுத்ததை சொல்லி காட்டக்கூடாது. உதாரணமாக நான் ஒருவருக்கு ஒரு தொழிலுக்காக ஒரு உதவி செய்யும் நோக்கோடு 1,00,000 ரூபாய் கொடுக்கிறேன். இன்னொருவருடைய நண்பரை பார்த்து நான் அவருக்கு 1,00,000 கொடுத்தேன், நீ 2,00,000 கொடு, அதனால் அவர் முன்னேறுவார் என்று அவரை ஊக்கப்படுத்துவதற்காக என்னை போன்று மற்றவர்களும் அதை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொல்வது சரியா? இந்த இரண்டு கேள்விக்கும் டாக்டர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். சகோதரர் அவர்கள் மிக முக்கியமான இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஒருவர் தான் செய்யக்கூடிய அல்லது செய்த அமல்களை சொல்லி காட்டுவது இது கூடுமான்னு கேட்கிறாங்க. பொதுவாக அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கான முக்கியமான இரண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன. அதில் முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ், இரண்டாவது நிபந்தனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் அந்த அமல் செய்யப்படுவது. இஹ்லாஸ் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே அந்த செயலை செய்வது. அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரம் செய்யக்கூடிய அந்த செயலை நாம் அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே தான் செய்வோம், அதில் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம சொல்லி காட்டோம். உதாரணமாக சில அறிஞர்கள் என்ன செய்வாங்க என்றால், ரமலான் காலத்தில் குர்ஆன் ஓதுவதை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, நான் இதுவரை 3 தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிட்டேன், நீங்க எத்தனை தடவை ஓதுனீங்க? இதில் அவருடைய நோக்கம் தான் செய்த அமலை சொல்லிக்காட்டி பெருமை அளிப்பது அல்ல, மாறாக மற்றவர்களை ஊக்கப்படுத்துவது. இந்த அடிப்படையில் சொல்லுவது மார்க்கத்தில் தடை கிடையாது, அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அதுவும் சில நேரங்களில் நமக்கு பெருமை ஏற்படுத்தி விடும் என்ற பயம் இருந்தால் அதை நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், உதவி செய்வது. உதவி செய்கிற நேரத்தில் இப்ப நம்ம உதாரணமா ஒரு சகோதரருக்கு ஒரு பெரிய ஹெல்த் தேவை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு சகோதரருக்கு பைபாஸ் ஆபரேஷன் செய்ய வேண்டும், அவருக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுகிறது. இப்ப நான் வந்து அந்த பணத்தை சேர்க்க வரும்போது இவர்கிட்ட வந்து சொல்றேன், நான் 1,00,000 ரூபாய் போட்டிருக்கிறேன், நீங்க எவ்வளவு போட போறீங்கன்னு கேட்கிறேன். இப்ப இந்த நேரத்தில் நான் கேட்டது அவருக்கு கொடுத்த அந்த 1,00,000 சொல்லி காட்டுவது அல்ல, இங்க வந்து இவரை தூண்டி இவரிடமிருந்து இன்னும் நான் கொடுத்த பணத்தை விட அந்த அமௌண்டை விட கூடுதலாக பெற வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு கேட்பது, இது சொல்லி காட்டுவதாக ஆகாது. இப்ப பொதுவாக சொல்லி காட்டுவது என்று சொன்னால் என்னன்னால் அடுத்தவரை டெமேஜ் பண்றதுக்காக சொல்லும். இப்போ இவருக்கும் எனக்கும் பிரச்சனை வருது, நான் உடனே கேட்கிறேன் உங்களுக்கு இந்த ஜொம்பு தந்தா யாரு? அந்த இடத்துல அவருடைய அந்த பிரஸ்டீஜை, அவருடைய அந்த கௌரவத்தை உடைக்கக்கூடிய முறையில் நான் நடந்து கொள்வேன். எனவே இங்கே எண்ணம் தான் பிரதானமான இடத்தை வகிக்கும். எண்ணத்தில் அவரை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பது இருந்தால் அல்லது எண்ணம் நல்லா இருந்தும் கூட அவர் டேமேஜ் ஆகுவாராக இருந்தால் அது சொல்லி காட்டுவதாக இஸ்லாம் தடுத்ததாக அமையும். அப்படின்னு நாம் நீங்கள் கேட்ட முறையில் சொல்லுவது என்பது சொல்லி காட்டுவதாக அமையாது. உள்ளாபச்சால அல்ல புரியுது.
சகோதரர் என்ன கேட்கிறார்கள் கேட்டால், கோயில் விசேடங்களுக்கு நம்முடைய சகோதரர்கள் வியாபாரம் செய்ய செல்கிறார்கள். அதே போன்று சில தர்காக்களுக்கு, உதாரணமாக கல்முனையில் இருக்கக்கூடிய கடற்கரை பள்ளி போன்ற தர்காக்களுக்கு வியாபாரம் செய்ய செல்கிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் அங்குள்ள தர்காக்களுக்கு, கோயில்களுக்கு வாடகையும் செலுத்த வேண்டிய சூழல் வருகிறது. இந்த வியாபாரம் கூடுமான்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஈமானில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அகீதாவிலே அல் வலா வல் பரா என்பது. அல்லாஹுக்காக நேசிப்பது, அல்லாஹுக்காக பகைப்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹுக்காக பகைத்தார்கள். சொன்னார்கள், கத் பகத்தில் பஹுபாஹு, எனக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமை வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் சிறுக்கில் இருந்தார்கள். ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாவினால் அதை தடுத்து மாற்ற வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் அதை மாற்றுவதற்கு உள்ளத்தால் யோசிக்க வேண்டும், அந்த பாவத்தை விட்டு ஒதுங்க வேண்டும். இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய பாவங்களில் மிக மோசமான பாவம் இது. மோசமான பாவம் இது ஷிர்க். ஷிர்க்கை பார்த்து கொண்டு ஒரு மனிதர் எப்படி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும்? வந்த இடத்திற்கு ஷிர்க் அரங்கேற்றப்படக்கூடிய இடத்திற்கு ஒரு மூமின் போகவே முடியாது. அது சும்மா பார்க்கறதுக்காக இருந்தாலும் சரி, இப்ப சில கல்மன கடற்கரை பள்ளியை பொறுத்தவரை நிறைய பேர் ஜொலிக்கு போவாங்க, ஃபன் போக இடம் வந்தால் ஹராம், தெளிவான ஹராம், ஷிர்க்கு துணை போவதாகவே அமையும். அந்த இடத்தில் வரக்கூடிய மக்களை வரவேற்பதற்குரிய ஒரு வாய்ப்பு தான் வியாபாரம் செய்வது. அப்ப அங்க போய் ஒரு கடையை போடுவது ஹராம், ஷிர்க்கு துணை போவதாகும். அந்த இடங்களுக்கு மக்களை ஏற்றி இறக்குவதும் கூட ஹராம். ஆட்டோ வேன் நீங்க சும்மா கூட்டிட்டு போகலாம். வளமையாக நீங்க மட்டக்களப்பிலிருந்து அக்கறை பத்து வரைக்கும் ரூட் ஓடக்கூடிய பஸ் கூட, உங்களோட பஸ்ல வந்து கொடியேற்றப்பள்ளிக்கு போகலாம், கோயிலுக்கு போகலாம், சேர்ச்சிக்கு போகலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கொடியேற்றப்பள்ளிக்கு வேன் போட்டீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த ஷிர்க்குக்கு துணை போகிறீர்கள். எனவே நீங்கள் செய்வது பெரிய பாவமாக கருதப்படும். அப்ப அந்த இடத்துல போய் நீங்கள் விற்பது ஸ்வீட்ஸாக இருக்கலாம் அல்லது டிரெஸ்ஸாக இருக்கலாம், அது ஹலால் தான். ஆனால் அந்த இடத்தில் போய் நீங்கள் அந்த ஷிர்க்கை அங்கீகரிப்பதுதான் பாவமாக இருக்கிறது. எனவே அந்த இடங்களில் வியாபாரம் செய்ய செல்லுவது கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரம் பறக்கத்தான தொழில். அந்த பறக்கத்திற்கு ஜெனுவினா ஹலாலா அல்லாஹ் போட்டிருக்கிற வரையறைகளை போய் செய்யுங்கிற கண்டிப்பா பறக்கத்துவான். பொய்ச்சத்தியம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கும். பொதுவாக அல்லாஹுடைய மன்னிப்பு மிக விசாலமானது. நல்லா புரிஞ்சுக்கணும், குர்ஆனில் 91 இடங்களிலே ரஃபூர் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கார். அல் ரஃபூர் என்கிற அல்லாஹுடைய பெயரை குர்ஆனில் 91 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கார். அதே போன்று ஃபார் என்கிற வார்த்தைகளை அல்லாஹ் சுமார் 11 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். தௌவாப் என்பதை 5 இடங்களிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிறார். ஃபூர் என்றால் மன்னிப்பவன், ஃபார் என்றால் அதிகமாக மன்னிப்பவன், தௌபா என்றால் தௌவாப் என்றால் அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்பவன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது பாவங்களை நிறைய செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அன்பில் அவனுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் சின்சியராக தௌபா செய்ய வேண்டும். சின்சியராக தௌபா செய்ய வேண்டால் என்ன? உள்ள முருக வேண்டும், கவலைப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவத்தை அல்லாஹ் நான் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தால் உண்மைக்கு உண்மையாக முடிவெடுக்க வேண்டும். செய்த பாவத்தை கைவிடும். இந்த நிலையில் அல்லாஹ்விடத்தில் போய் அழுது மன்றாடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். அது ஷிர்க்காக இருந்தாலும் சரி, ரித்தத்தாக இருந்தாலும் சரி, குஃப்ராக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, பொய்ச்சத்தியம் செய்ததாக இருந்தாலும் சரி.
தரம் 4-5 சுற்றாடல் பாடத்தில் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு பாடப்பரப்பு உள்ளது. இதனை சில பாடசாலைகளில் செயல்முறையாகவும் செய்விக்கிறார்கள். உலக பொதுமறை திருக்குறள் என்றும் மேலும் பல சுருக்கான விடயங்களும் போதிக்கப்படுகின்றன. கற்றல் பரீட்சைக்கு தயார்படுத்தல் போன்ற பல சந்தர்ப்பங்களில் ஆசிரியர் மாணவர் பெற்றோர் நிலைப்பாடு எவ்வாறு அமைய வேண்டும், கல்விக்காக அனுசரித்து போவதா அல்லாஹுக்காக இவற்றை புறக்கணிப்பதா, உருவம் வரைவு தொடர்பான விளக்கம். இந்நிலையில் இது ஒரு சிக்கலான விஷயம். கற்பது கட்டாயம், சிறுக்கு செஞ்சு கற்க வேண்டும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு கல்வி முறை கிடையாது. ஆல்டர்னேட்டிவிட்டி இவ்வாறான சில பாடங்கள் இருக்கின்றன. இந்த பாடங்கள் நான் நினைக்கிறேன், சில பாடங்கள் பாஸ்கெட் பாடங்களாக இருக்கும், சில பாடங்கள் எப்படி சுருக்கு வருவது என்றால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய இதில் சுருக்கு டீச் பண்ணும் போது நம்முடைய ஸ்கூல்களில் பெரும்பாலும் 90% அல்லது 95% மாணவர்கள் முஸ்லீம் பாடசாலைகளில் தான் படிக்கிறார்கள். எனவே அங்குள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இது சுருக்கு, இது கூடாது, இது ஆபத்தானது என்பதை விளங்கப்படுத்தி கற்றுக் கொடுத்தால் பிரச்சனை முடிந்துவிடும். அதே போல பெற்றோரும் வீட்டில் சில டீச்சர்ஸுக்கு சிறுக்கு விதத்து குஃபு இதெல்லாம் ஒரு மெட்டரே இல்லை, அவங்களுக்கு சம்பளம் கிடைச்சா போதும். இப்படியான டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்படியான டீச்சர்ஸ் கிட்ட மாற்றின நம்மட பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ பரீட்சைக்கும் எழுதிடாத, அதுல ஃபெயில் வந்தா வந்துட்டு போகும். நீ அதுல அந்த பாடத்தை அந்த கேள்வியை விட்டுட்டு நீ மார்க்ஸ் குறைய எடுக்கா என்பதற்காக வேண்டி உன்னை ஸ்கூலை விட்டு நிறுத்த முடியாது, உன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு தடை போட முடியாது என்பதை பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த உருவப்படங்கள் வரைவது. உருவப்படங்கள் நேச்சுரல் சீன்ஸஸ் வரையலாம், மலை கடல் ஆறுகள் தோட்டங்கள் வானம் சூரியன் சந்திரன் இப்ப தோற்றங்களை வரையலாம். மனிதன் மிருகம் பறவைகள் வரைய முடியாது. ஒரு பூரணமான வடிவில் தலை வைத்த நிலையில் இவ்வாறு வரையப்படுமாக இருந்தால் அந்த உருவங்களுக்கு உயிர் கொடுக்குமாறு மறுமையிலே ஏவப்படுவார்கள், மிக ஆபத்தானது. எனவே அதுவும் தேவையில்லை, சித்திர பாடம் எடுக்க விடாதீங்க பிள்ளைகள். இப்படி வரைய வேண்டி வந்தா வரையாம போக சொல்லுங்க, டீச்சர் ஏசுனா ஏசிட்டு போட்டு பிள்ளைகளுக்கு டீச்சர் ஏசுவாங்கன்றதுக்காக வந்து சுருக்கான விஷயங்கள் இவ்வாறான ஹராமான விஷயங்களை செய்ய தூண்டக்கூடாது. வங்கிகளில் பணத்தை பாதுகாப்பிற்காக வைப்பது கூடுமானது என்றால் உங்களுடைய வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்பது 100% உறுதிப்படுத்தப்பட்டால் வீட்டிலிருந்த களவு போகும், திருட்டு போகும், ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால் வங்கியில் வைத்து பாதுகாப்பது குற்றமில்லை. அதிலும் எந்த வங்கியை தேட வேண்டும், வட்டி இல்லாத வங்கி என்று ஓரளவுக்காவது அடையாளப்படுத்தப்பட்ட வங்கிகளை நம்ம தேட வேண்டும். 100% வட்டி உள்ள வங்கிகள் என்ற வங்கிகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நம்ம டீல் பண்றது வித்தியாசம். இப்ப சிலருக்கு சம்பளம் எடுக்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வெள்ளாயிரம் சம்பளம் போடுறாங்க. எனவே அப்படி வரும்போது நம்ம ஒரு அக்கௌண்ட் திறக்க வேண்டியது நிர்பந்தமாகுது. நம்ம வச்சிருக்கிற பணத்தை சேமிப்பது என்பது அது சிலர் தொழிலா செய்யறாங்க, அந்த கோணத்தில் செய்வது கூடாது. பெண்கள் முகமூடுவது சம்பந்தமா ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரையில் பெண்கள் தங்களுடைய இந்த ரெண்டு கைகள் அதே போன்று முகம் தவிர உள்ள மற்ற பகுதிகள் அனைத்தையும் மறைக்க வேண்டும், பாதம் உட்பட மறைக்க வேண்டும் என்பது ஏகோபித்த முடிவு. அது கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. இரண்டாவது விஷயம், பெண்கள் முகம் மறைக்கலாமா என்று கேட்டால் மறைக்கலாம், அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. கட்டாயம் மறைக்க வேண்டுமா என்று கேட்டால் ஒரு சில அறிஞர்கள் கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள், சில ஆதாரங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த ஆதாரங்களை பார்க்கிற போது அதில் கட்டாயம் என்பது துணிக்கவில்லை. சஹாபி பெண்கள் சிலர் முகம் மறைத்து இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் துணிக்கிறது. எனவே நம்ம என்ன முடிவு பெறலாம் என்றால் முகத்தை மறைப்பதும் திறப்பதும் அவரவருடைய விருப்பத்தையும் நிலைமையையும் பொறுத்தது. சில நேரங்களில் ஒரு பெண் முகத்தை திறக்கிற காரணத்தினால் ஃபித்னா உருவாகிறது என்று தெரிந்தால் முகத்தை திறந்துட்டு போறாங்க, அதனால நிறைய ஃபித்னா. சில டீச்சர்ஸுக்கு அப்படி ஏற்படுது, முகத்தை திறந்துட்டு போறாங்க, பிள்ளைகளே லவ் லெட்டர் கொடுக்குறாங்க டீச்சர் மாதிரி. நேரடியாக நம்ம கண்ட விஷயங்கள் என்பதால சொல்றோம். இந்த நேரத்தில் அந்த டீச்சர் வந்து முகத்தை மறைச்சிட்டு போறதா
சிறந்ததாக இருக்கும். ஃபித்னா ஏற்படக்கூடிய இடங்களில் முகத்தை மறைத்துக் கொள்வது சிறந்தது. அது அல்லாமல் ஒரு பெண் விரும்பினால் மறைக்கலாம், விரும்பினால் திறக்கலாம், அது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. கட்டாயம் மறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நேரடியான தெளிவான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. அமானா வங்கியில் காசு டிபாசிட் பண்ணலாமா, அந்த ஆதாயத்தை எடுக்கலாமா என்று கேட்கிறாங்க. அமானா தொடர்பாக அங்குள்ள சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிக் கொண்டிருக்கிறோம். அமானா தலைமையகத்தில் உள்ள ஷரியா போர்ட் அவர்களோடு நான் நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் சிஸ்டத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் முதல். இந்த பொதுமக்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் வங்கி என்றாலே வட்டின்னு தான் பாக்கிறோம். பொதுமக்களோட அமானமாக ஹராம், லீசிங்கா ஹராம், இப்படி சும்மா எடுத்து எடுக்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. தெளிவா தெரிஞ்ச ஹராம்னு சொல்லுங்க, இல்லாட்டி தெரியாது சொல்லுங்க. நாங்கள் அப்படித்தான் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியாது. அமானா தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சிஸ்டம் எங்களுக்கு தெரியாது. அவர்களிடம் நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறோம், உங்களுடைய சிஸ்டத்தை வந்து எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஒவ்வொரு சிஸ்டத்தையும் கேட்கிறோம். சேவிங் என்றால் அந்த சேவிங்ல முராபகான்னு நீங்க எதை சொல்றீங்க, முபாரபான்னு எதை சொல்றீங்க, இதுல இத்தனை வீதம் ப்ராஃபிட்னு சொல்றீங்களே, இந்த ப்ராஃபிட் எந்த அடிப்படையில் கிடைக்கும், எந்த விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்துங்க, உங்களோட லீசிங்கை தெளிவுபடுத்துங்க. நாங்கள் அதற்கு பிறகு அது தொடர்பாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதை ஆய்வு செய்து விட்டு உங்களை திரும்ப சந்திக்கிறோம். தான் சந்திச்சு உங்களை என்னென்ன சிஸ்டம் பிள்ளைங்கிறது உங்களுக்கு அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு மக்களுக்கும் அதை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லியிருக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு அது தொடர்பாக மார்க்க தீர்ப்பு சொல்ல முடியாது என்பதை இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். பெண்கள் தொழுகையில் கட்டாயம் பாதங்களை மறைக்க வேண்டுமா என்று கேட்கிறாங்க. கட்டாயம் பாதங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா இமாம்களும் ஏகோபித்த நிலையில் பெண்களுடைய பாதம் அவுரத் என்று குறிப்பிடுகிறார்கள். பாதத்தை மறைக்கிறது என்று சொன்னால் சொக்ஸ் போட்டு தான் மறைக்கணும்ன்றது இல்லை. அதே நேரத்தில் பாதத்தை மறைக்கிறதுல காட்டுற ஆர்வம் கையை மறைக்கிறதுலையும் காட்டிக்கொள்ள. பெண்கள் பாதத்தை மறைக்கிறதுல கடும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க எல்லாரும். அதே நேரத்தில் கை ஓப்பனா இருக்கு, கை தெளிவான ஒரு கட்டாயம் கை மறைக்கப்பட வேண்டும், முடி மறைக்கப்பட வேண்டும். அதிலும் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சகோதரன் இருக்கிறார் என்றால் கபருடைய வேதனை தொடர்பாக ஒரு தெளிவு தாங்க. அந்த வேதனை உடம்புக்கு கிடைக்கிறதா அல்லது உயிரை கிடைக்கிறான்னு கேட்கிறார். பொதுவாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு விசேட அம்சம், அதாவது நம்மிடம் என்று நான் சொல்வது மூமின்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விசேட அம்சம் என்னவென்று கேட்டால் அல்லாஹ்வை நம்பிட்டோம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பிவிட்டோம். அவன் தான் உண்மையான கடவுள் என்றும் நம்பிவிட்டோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பிவிட்டோம். இந்த நம்பிக்கைக்கு பிறகு நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய அத்தனையை நம்ம நம்புறது. அது நம்முடைய பகுத்தறிவுக்கு பொருந்தினாலும் நம்புவோம், பொருந்தாவிட்டாலும் நம்புவோம். காரணம் சொன்னாலும் நம்புவோம், காரணம் சொல்லாவிட்டாலும் நம்புவோம். ஒரு நான் முஸ்லீம் ஏதாவது லொஜிக்கலா கேள்வி கேட்கலாம், அவருக்கு லொஜிக்கலாக நம்ம பதில் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை. அவர் லொஜிக்கலாக கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் எப்படி சொல்லணும், எங்களுடைய நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிற குர்ஆனில் இப்படி வருகிறது அல்லாஹ் இப்படி சொன்னாருன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படிதான் பதில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹிட்ட வந்து ரூஹ் என்றால் என்ன என்று கேட்டார்கள். என்ன பதில் கேட்கிறாங்க, ரூஹ். அவங்க என்ன கேட்கிறாங்க, ரூஹ் என்ற ஒரு பொருளா, அதுக்கு ஒரு உருவம் இருக்குமா, இப்படித்தான் அவங்களுடைய ஒரு தர்க்க ரீதியான கேள்வி. அல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னால் எஸ் அறிவுலக்க அணி ரூஹ், நபி உங்களிடம் வந்து ரூஹை பற்றி கேட்கிறார்கள். என்னுடைய கட்டளையிலிருந்து வரக்கூடியது என்று சொல்லிவிடுங்க. திருப்தி வருமா, திருப்தி வராது. ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நமக்கு எல்லாமே திருப்தியாகத்தான். இது அடிப்படை. நான் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் இவ்வாறு வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும். கபரில் வேதனை இருக்கிறது, இருக்கிறதா இல்லையா, இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நம்ம நம்புறோம். கபரில் கொடுக்கப்படக்கூடிய வேதனை எப்படி வருது என்றால் அவனுடைய உடம்பு நெருக்கப்படும். எப்படி நெருக்கப்படும், வினா எலும்புகள் இவ்வாறு கோர்த்து கொள்ளுகிற அளவுக்கு உடம்பு நெருக்கப்படும். உடம்பு வேதனை இருக்க இல்லையா, சரியா இருக்குன்னு சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்,
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதனால் உடம்புக்கு வேதனை இல்லை. கபூர்ல அவர் எழுப்பி உட்கார வைக்கப்படுவார், என்ன யார் உட்கார வைக்கப்படுவார், பிசிக்கலி தான் இடம் வரும். நம்ம ஏரியாவில் எப்படி அடக்கிற மையத்தை, இப்போ மலைப்பிரதேசங்கள்ல பிரச்சனை இல்லை, என்ன செய்யறாங்கன்னா கபரை தோண்டி மேல தான் பழகை வைக்கிறாங்க, அப்புறம் எழுந்து உட்காரலாம். நம்மளுடைய பிரதேசத்தில் எப்படி கபர், மண் இடிந்து விடும் என்பதனால் அந்த பொக்ஸ் அளவு மூடிடுவோம், அப்ப எழுப்பி உட்கார வைக்கலாமா? நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும், அடக்க போனவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் இரண்டு மலக்குகள் வந்து அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள். எழுப்பி உட்கார வைக்கிறதுனா பிசிக்கலி தான். இதெல்லாம் குர்ஆனில் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நம்பிக்கொண்டு போவோம். அவ்வளவுதான் இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். அல்லாஹு தஆலா நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும், மிக சீக்கிரத்தில் நடத்தப்பட வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை இந்த ஊர் மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதுக்குரிய ஏற்பாடு குபார் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. ராபிதாவோடு சேர்ந்து இன்ஷா அல்லா அவர்கள் அந்த மாநாட்டை இன்ஷா அல்லா குபா பள்ளியிலேயே ஏற்பாடு செய்வார்கள். ஜிசாக்முல்லாஹ் ஹைர். முடிச்சுக்குவோமா இல்லாட்டி இன்னும் கேள்வி இல்லையா? கொஞ்சம் கேட்டோம். எனவே கோயில மேசம் வேலை பார்ப்போம் இல்லாது, ஏனென்றால் தெளிவான சுருக்கது. அல்லாஹுக்கு நேரடியாக இணை வைக்கப்படுவதற்காக வேண்டி உருவாக்கப்படக்கூடியவைதான் கோவில். உண்மையிலே ஒரு மூமின் என்ன நினைக்கணும் என்று அந்த சிலைகள் எல்லாம் உடைத்தெறியப்பட வேண்டும் என்று நினைக்கணும். ஆனால் நம்மளது கையால அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால் எந்த வகையிலும் அது நியாயம் இல்லை. எனவே எந்த ஒரு வேலை, எலக்ட்ரிசிட்டி வேலை கூட கோவில்ல நம்ம செய்ய முடியாது. அடுத்த சவால் இருக்கிறார் என்றால், நம்ம அங்க கொண்டு கடை வைக்கல, ஊர்ல கடை வச்சிருக்கிறோம். அந்த கடையில் தர்காவுக்கு கோயிலுக்கு தேவையான அந்த பிரசாதங்கள் அல்லது வணக்க அவர்களுடைய கிரியைகளோடு தொடர்பான பொருட்களை விற்கலாமா என்றால் அதுவும் விற்கக்கூடாது. அதுவும் தெளிவான ஹராமிலே தான். கருத்து வேறுபாடு இல்லை. யாராவது விற்கலாம் என்று சொன்னால் அவருக்கு மார்க்க அறிவில்லை என்றதும் அர்த்தம். சில மூலிகைகள் அறமுறையா இருப்பாங்க, தேடாம படிக்காம அவங்க சும்மா ஹலால் என்றுவாங்க. கிடைத்தவரு சில சகோதரர்களை எப்படினா இறக்கம் கூட. நீங்க அந்த கடை தான் வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க வந்து எப்படி கேள்வி கேட்பீங்கன்னா, சே நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன், இந்த கடையில இப்படி இப்படி சாமான் விற்கிறேன், நல்ல வியாபாரம் போகுது, இதை விற்கலாமான்னு கேட்டா அவர் எப்படி யோசிப்பார்? அதனால கேள்வி கேட்கும் போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆரம்பகால இமாம்கள் உங்களை சொல்லி கேட்காம பொதுவாக கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. நமது இறக்கத்திலே சிலாக்கள் செய்யலாம் என்று சொல்லுவாங்க. ஆனால் மார்க்க விஷயத்தில் இறக்கம் எல்லாம் பார்க்க இல்லாது அல்லாஹ்கிட்ட போய் தப்போனும். எனவே நம்முடைய கடைகளிலும் இந்த தர்காக்கள் கோயில்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடாது, விற்க முடியாது. அல்லாஹ் தஆலா அலம். இமாம் சத்தம் விட்டு ஓடக்கூடிய தொழுகைகளில் இமாமும்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டுமா இல்லையான்னு கேட்கிறார். இது இஜ்திஹாதோடு தொடர்பான ஒரு விஷயம். நான் ஏற்கனவே நிறைய தரவியாக்களையும் பயன்களையும் சொல்லியிருக்கிறோம். இஜ்திஹாத் என்றால் ரெண்டு கருத்து வரும், அதில் ஒரு கருத்து தான் சரியா இருக்கும்.
அந்த சரியான கருத்துக்கு ரெண்டு கூலி கிடைக்கும். இன்னும் ஒரு கருத்து தவறு அறிக்கும், அந்த தவறுக்கு ஒரு கூலி. ஒரு கூலி என்று சொன்னால் அது வழிகேடல்ல, பாவமும் அல்ல. இந்த நிலையில் உள்ள ஒரு மசாலா தான் சகோதரர் கேட்டிருக்கிற மசாலா. இதை பொறுத்தவரையில் உலமாக்கள் மத்தியில மூன்று கருத்துக்கள் இருக்கு. ஒரு கருத்து என்னென்றால், கட்டாயம் மாமூம்கள் சத்தமிட்ட தொழுகையாக இருந்தாலும் சரி, மௌனமாக ஓதுகிற தொழுகையாக இருந்தாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்ற கருத்து. இரண்டாவது கருத்து என்னென்னு கேட்டால், இமாம் சத்தமிட்டு ஓதும்போது மௌனமாக இருக்க வேண்டும், மௌனமாக ஓதும்போது மாமூம்களும் ஓதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு கருத்து என்னென்றால், மாமூம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டினா போதும், வஜ்ஜஹத் தொழுதிட்டு நின்றா போதும். கிராஅத்துல் இமாம் கிராஅத்துல் லில் மாமூம், இமாம் ஓதுற கிராத் மாமூம்களுக்கும் போதும் என்ற கருத்து. இதுல அல்லாஹு தஆலா அலம் நம்ம அறிந்த வரையில் நம்ம பின்பற்றக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டால், இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் நம்ம கேட்டுக்கொண்டிருப்பது, சில நேரங்களில் இமாம் சத்தமிட்டு ஓதுவார் பின்னால் உள்ள நமக்கு கேட்டாங்க. உதாரணமா பாக்ஸ் இல்லை பள்ளியில, இமாம் இங்க மகரிப் இஷா தொழுகை ஓதுவார், கிரௌட் அங்க வரை நிற்கும். இந்த நேரத்தில் பின்வரிசையில் இருக்கிறார்களுக்கு கேட்காது, இமாம் ஓதுறது எதுவுமே கேட்காது. எனவே அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வார்கள். இமாம் மௌனமாக ஓடக்கூடிய தொழுகைகளில், அது மகரிபுடைய பிந்தி ஒரு ரகாத், இஷாவுடைய பிந்தி ரெண்டு ரகாத், அதே போல முஹர் அசர், இந்த தொழுகைகளில் மாமூம்கள் கட்டாயம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஃபாத்திஹா ஓதுகிற அளவுக்கு இடம் இருந்தால், அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க, ஃபாத்திஹா ஓதுகிற அளவுக்கு இடம் இருந்தால், இடம் இல்லை அது குற்றம் இல்லை. இப்ப உதாரணமா நான் முஹர் தொழுகையில வந்து தக்பீர் கட்டி எனக்கு இடம் கிடைக்கவில்லை. இதில் உள்ள பதில் வாக்காளர் அவங்களுக்கு விற்கலாம், நீங்க பணத்தை எடுக்கலாம்.
அதே போன்று முஸ்லீமாக்கள் வந்து கேட்டு ஆரம்பிக்கலாம், அல்லது பாதுகாப்பு கூட கேட்டு ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு பயங்கரவாத குழு வந்து கேட்டாலும் நிற்கலாம். அது நமக்கு ஹராமாக ஆகாது. அந்த அடிப்படையில் ஹார்ட்வேர் பொருட்களோ கல்லோ எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கோ அல்லது தர்காவுக்கோ அவர்கள் வந்து வாங்கும் போது நம்ம விக்கிரத்தில் எந்த குற்றமும் இல்லை. வல்லாஹு அலம். சகோதரர் வந்து ஹதீஸ்ல வந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் என்றால், அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று வருகிறது, அப்படின்னு என்ன கேட்டால், பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்றால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மறுமையில் சுத்தப்படுத்த மாட்டான். இவனுடைய இந்த பாவங்களில் இருந்து கொஞ்சம் செஞ்சான் இந்த பாவங்கள், இந்த பாவங்களில் இருந்து அல்லாஹு தஆலா தூய்மையாக்க மாட்டான். அந்த பாவத்தோடய அவன் நரகம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும், அந்த குறிப்பிட்ட பாவம். அப்படி இல்லை என்றால் சில மனிதர்களே அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்றால் அவனுடைய கருணையினால் பரிசுத்தப்படுத்தி விடுவான். இப்படி நடக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு அந்த சான்ஸ் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் என்னுடைய அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா கடைசியாக சகோதரர் வந்து ஒரு சிக்கலான கேள்வி கேட்கிறார். என்னென்றால், தேசிய கீதம் பாடப்படும் போது நாம் எழுந்து நிற்க வேண்டுமா? இதை பொறுத்தவரையில் தேசிய கீதத்திற்கெல்லாம் எழுந்து நின்று மரியாதை செய்வது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட விஷயமும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் ஒரு விதி உங்களுக்கு சொன்னேன், நிர்பந்தம் தடுக்கப்பட்டவைகளை அனுமதிக்க உண்டு. இப்போ இந்த நாட்டில் நம்மள ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, வந்தா வரத்தானது, நாட்டு பற்று இல்லாதவர்கள், நாட்டை காட்டி கொடுக்கக்கூடியவர்கள், நாட்டில் பயங்கரவாதத்தை கொண்டு வர முயற்சிக்கிறவர்கள் என்றெல்லாம் நம் மீது குற்றம் சாட்டப்பட்டு சிலர் வந்து நீங்க சவுதிக்கு போகணும்ன்றே சொல்லிட்டாங்க. பப்ளிக்காக பேசும்போது நீங்க எல்லாம் சவுதிக்கு தான் போகணும்னு பேசினதில் நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம். இப்படியான நேரத்தில் இந்த நாட்டில் உள்ள 90% மக்கள் தேசிய கீதத்திற்கு எழுந்து நிற்கும் போது நம்ம எழுந்து நிற்காமல் விட்டால் என்ன நடக்கும்? அவன் வாதத்தை அவன் நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நிர்பந்தம் உருவாகும். அதுவும் நம்ம இடத்தை பார்த்து சமாளிச்சு போக வேண்டியதான். இப்ப நம்மள ஒரு ஸ்கூல்ல ஒத்தரும் இல்லை என்றால் நம்ம எழுந்திக்கு நிக்க தேவையில்லை. அதே டைம்ல அமைச்சர் வந்து நிக்கிறாங்கன்னா அந்த டைம்ல நம்ம விரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இடத்துல உருவாகுது. அதே டைம்ல நம்முடைய உலமாக்களும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். டக்குனு முதல்ல எழும்பிக்கு நிக்காம மத குருக்கள் எழும்புறதில்ல பொதுவாக தேசிய கீதத்தில் காமதான் மௌலியமாரம் இருக்க வேண்டியது. சில மௌலியமாரினா பாஞ்சு அடிச்சு முதல் அவங்க எழும்பிக்கு நிக்கிறாங்க. அப்ப இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் உருவாகும் போது எழுந்து நிற்பது என்பது தவிர்க்க முடியாமல் போகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை குற்றம் பிடிக்க மாட்டான். எழும்பக்குள்ளே மன விருப்பத்தோட நம்ம எழும்பப்படாது, வெறுப்போட அல்லாஹ் நிர்பந்தமான நிலையில மதுபானம் அடைந்த வேண்டி வருது. என்ன செய்வீங்க? எடு பைக் சைடு அதோட சைட் டி சைடு கேட்டுருப்பீங்களா? மனம் வெறுத்து துவா கேட்டு தௌபா செய்து யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே நான் நினைத்து பார்க்காத ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது, என்னை மன்னித்து விடு என்று சொல்லிட்டுதான் நான் நினைப்பேன். அதுபோலதான் இவ்வாறான கட்டங்களில் வெறுப்போடு விருப்பமில்லாத ஒரு நிலையில் நாம் நிர்பந்தம் என்ற அடிப்படையில் எழுந்து நிற்கலாம். வல்லாஹு தஆலா ஆலம். வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.